வணக்கம், நான் சோஃபியா. இந்த வீடியோவில் வந்து 26 சைஸ்க்கு வந்து எப்படி பிளவுஸ் கட்டிங் ரொம்ப ஈஸியான மெத்தடில் போடுறதுன்னு சொல்லி காட்டுறேன். அதாவது அதுவும் ஃபார்முலா வைஸாக நான் வந்து எல்லாமே கால்குலேட் பண்ணி ஒரு சார்ட் ரெடி பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு சைஸ்க்கும் நான் வந்து சார்ட் ரெடி பண்ணி உங்களுக்கு செய்கிற நேரம் போட்டு காட்டுறேன். இன்னைக்கு நான் காட்ட போகிற சைஸ் வந்து 26. 26 சைஸ்க்கு வந்து ஃபார்முலா வைஸில் போட்டு வச்சிருக்கிறேன். இப்போ ஷோல்டர் 26 உடம்போட அளவு, அதுக்கு ஷோல்டர் எவ்வளோனா ஹாஃப் ஷோல்டர் நான் ஃபார்முலா வைஸில் கணக்கு பண்ணி 4¼ இன்ச்சுக்கு கணக்கு பண்ணி வச்சிருக்கிறேன். அதே மாதிரி ஆம்ஹோல் இறக்கம், ஆம்ஹோல் இறக்கம் வந்து இந்த ஷோல்டர்ல இருந்து ஒரு 1½ இன்ச்சு சேர்த்து 4¾க்கு மார்க் பண்ணியிருக்கிறேன். நெக்குட கெப்பு, அந்த கழுத்துட இடைவெளி வந்து 2¼க்கு மார்க் பண்ணியிருக்கிறேன். முன் கழுத்து 5½, பின் கழுத்து 7½. அப்புறம் உடம்போட சுற்றளவு வந்து வைக்க வேண்டிய அளவு வந்து 7½, இடுப்பு சுற்றளவு வந்து 6½, அடுத்து வந்து முன்பக்க உயரம் அந்த டாட்டோட உயரம் வந்து 7½, அந்த அடியில் நம்ம கப் டாட் போடுவோம் அதோட உயரம் 2 இன்ச்சும், டாட்டோட அகலம் வந்து 1½ இன்ச்சும். இப்போ இதெல்லாம் நான் வந்து ஃபார்முலா வைஸாக நான் ஏற்கனவே இதெல்லாம் எப்படி கல்குலேட் பண்ணுறதுன்னு நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த ஃபார்முலா வைஸாக நான் ஒவ்வொரு சைஸ்க்கும் கல்குலேட் பண்ணி ரெடி பண்ணிட்டு இந்த அளவை வச்சு நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ நீங்கள் சரியாக உங்களோட உடம்போட அளவை வந்து 26 சைஸாக இருந்தால் இந்த மெஷர்மெண்ட் வச்சே பிளவுஸை நீங்கள் ரெடி பண்ணிக்கிறலாம். இந்த இடுப்பு சுற்றளவு மட்டும் உங்களுக்கு வந்து நான் போட்டிருக்க அளவை விட இதில் 1 இன்ச்சு டாட்டுக்கு போய் 5½ வரும், அதில் 5½ விட 1 இன்ச்சு குறைச்சி 4½ கூட வரலாம். சிலருக்கு 6½ போட்டிருக்க இடத்துல ஒரு இன்னொரு 1 இன்ச்சு கூடி வரலாம். அப்படி இடுப்போட அளவு மட்டும் உங்களோட சரியான அளவை மார்க் பண்ணிக்கிறங்க. இது தான் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட். இப்படி தான் அந்த பிளவுஸ் கட்டிங் போடணும். மற்றபடி உயரம், கழுத்துடா, நீ இந்த கையிட உயரம், பின்பக்கம் பிளவுஸ்ட உயரம், அதெல்லாம் வந்து அவங்கவுங்க தேவைக்கேற்ப நம்ம வச்சுக்கிறலாம். இப்போ இதை எப்படி கட் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிளவுஸ்க்கு உயரம் நாங்க மார்க் பண்ணணும். உயரத்துக்கு முன்னாடி கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு 1½ இன்ச்சுனா அடிச்சு திருப்பிடலாம், 1 இன்ச்சுனா எம்மிங் பண்ணி தைக்கலாம். நான் 1 இன்ச்சுக்கு கீழே மார்க் பண்றேன். இது வந்து நாங்க தையலுக்கு தேவையான அளவு. அடுத்தது இந்த 26 இன்ச்சுக்கு உயரம் வந்து நான் 12 பிளவுஸ்க்கு வைக்கிறேன். 12 போதும், உயரம் வந்து 12. அந்த உயரம் 12 மார்க் பண்றதுக்கு நேரம் கோடு போட்டுக்கிறேன். அடுத்தது இதுல இருந்து மேல தையலுக்கு 1½ இன்ச்சு விட்டுறணும். இப்ப நம்ம சார்ட்ல ரெடி பண்ணிருக்கிற ஷோல்டர் பார்க்கணும். இதுவும் 4½ மார்க் பண்ணிருக்கிறேன். இது வந்து டீப் நெக் வைக்கிற நேரம் ஹாஃப் ஷோல்டர் வந்து 4½, 26 சைஸ்க்கு. இதே இது க்ளோஸ் நெக் போட் நெக் தைக்கிற நேரம் ஷோல்டர் வந்து 5½ வைக்கணும், 1 இன்ச் இதோட சேர்த்துக்கிறணும். இப்ப நான் வந்து இந்த 4½ ஷோல்டர் ஆமோல் இறக்க வந்து 4¾. அப்ப நான் 4½ ஷோல்டருக்கு மார்க் பண்றேன். 4½க்கு மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு நேர கீழே கோடு போட்டுக்கிறோம். இந்த கோடு வந்து எவ்வளவுக்கு போடணும்னா, நாங்க அந்த சார்ட்ல 4¾, அப்ப 4¾க்கு நான் கோடு போடுறேன் மேல இருந்து. சரியா அந்த 4¾க்கு மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நாங்க உடம்ப மார்க் பண்ண போறோம். இந்த உடம்பு மெஷர் வந்து எவ்வளவு போட்டிருக்கேன்னா மார்பு சுற்றளவு 7½. இந்த 7½ இங்க மார்க் பண்ணணும். அதுக்கு பிறகு தையலுக்கு 1½ இன்ச்சு மார்க் பண்ணணும். இந்த இருக்கிற இடத்த நான் 1½ இன்ச்சு இருக்குது, இதை நான் தையலுக்கு விட்டுறேன். அடுத்தது கீழே இந்த உயரத்துக்கு அடியில இடுப்புட மார்க் பண்ணணும். இங்க 7½ தானே வச்சிருக்கிறோம், இந்த இடம் 7½. இந்த 7½யோட 1 இன்ச்சு குறைச்சு 6½க்கு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டு இந்த 2 புள்ளியையும் சேர்த்துடணும். இந்த இடத்துல 1½ இன்ச்சு அப்படியே தையலுக்கு விட்டுறணும். இது 1½ இன்ச், இது வந்து 6½ இன்ச். இடுப்புக்கு வந்து 6½, உடம்புக்கு வந்து 7½, கழுத்துக்கு வந்து நாங்க இந்த சார்ட்டை ரெடி பண்ணிருக்கிற மாதிரியே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். கழுத்துட கெப்பு வந்து 2½, அந்த இடைவெளி வந்து 2½, அந்த பின்னுக்கு வந்து இறக்கம் வந்து 7½. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த இடைவெளிக்கு நாங்க 2½க்கு மார்க் பண்ணணும். 2½க்கு மார்க் பண்ணிட்டு அந்த உயரம் வந்து 7½க்கு மார்க் பண்ணணும். கழுத்துட லென்த் வந்து 7½க்கு மார்க் பண்ணணும். இப்ப இதுல இருந்து நான் ரவுண்ட் ஷேப் கொடுப்ப இந்த கழுத்துட உயரம் வந்து எல்லாத்தையும் மார்க் போட்டு கட்டுறேன். 7½ இன்ச்சு கழுத்துட உயரம், 7½ இன்ச்சு இந்த கெப்பு இடைவெளி வந்து 2½ இன்ச், இந்த இடம் வந்து 4¾.
இந்த ஆமோல் இறக்கம் வந்து 4 3/4, ஷோல்டர் வந்து 4 4 1/2 4 1/2. இப்ப இந்த ஆமோல் வளைவு, இந்த வளைவுக்கு வந்து 1 இன்ச்சு விட்டா போதும். இது சின்ன பிளவுஸ் தானே, 1 இன்ச்சு தள்ளிட்டு அதுக்கு நேர கோடு போட்டுட்டு இந்த ஷோல்டர் இருக்குது இது ரெண்டுக்கும் சென்டரா இடம் பார்த்துட்டு அதுல இருந்து அப்படியே வளைச்சு இந்த உடம்போட சேர்த்து விட்டுறோம். இதுதான் பின் வளைவு. அடுத்தது இந்த ரெண்டு ஷோல்டருக்கும் நடுவுல நேர கோடு போட்டுட்டு 1 3 இன்ச் உயரத்துக்கு ரெண்டு பக்கமும் 1/2 இன்ச் ஒரு டாட். இப்ப இதை நாங்க அப்படியே வெட்டி எடுக்கிறோம். இப்ப பின் துண்டு வெட்டி எடுத்துட்டோம். இப்ப இத வச்சே முன் பக்கம் வெட்டி எடுக்கணும். அப்படியே நீங்க பின் பக்கம் என்ன அளவு எடுத்திருக்கிறீங்களோ அந்த அளவே பிளேஸ் பண்ணிடணும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த சைட்ல வந்து 1 1/2 இன்ச் தையலுக்கு இடைவெளி விட்டுறணும். அதே மாதிரி கீழேயும் 1 இன்ச் இடைவெளி விட்டுறணும். வச்சிட்டு இத அப்படியே மார்க் பண்ணி எடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் என்ன அளவு எடுத்திருக்கிறோமோ அந்த அளவையே அப்படியே மார்க் பண்ணி எடுத்துடணும். இந்த ஃபுல் உயரம், இந்த உயரம் போக கீழையும் 1 இன்ச் இடைவெளி விட்டுக்கிறனும். நாங்க பட்டியை இதிலே வெட்ட போறோம். அதனால முன் பக்கம் என்ன அளவு எடுத்திருக்கோமோ அதையே அப்படியே வச்சு கீழே 1 இன்ச் எக்ஸ்ட்ராவும் முன்னுக்கு வந்து 1 1/2 இன்ச் இல்லாட்டி 1/2 இன்ச்சும் இடைவெளி விட்டுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது மார்க் பண்ணிட்டு இந்த கழுத்து வருது. இந்த கழுத்துக்கு வந்து நாங்க முன்பக்கம் வந்து குறைய தான் வைக்கணும். முன்பக்கம் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து 5.5 மார்க் பண்ணிருக்கிறேன். அப்ப அந்த 5.5 வந்து இதுல மார்க் பண்ணிக்கிறேன். மேல இருந்து 5.5 மார்க் பண்ணிட்டு அதுக்கு நேரா கோடு போட்டுட்டு இதுல வளைவு கொடுத்துறோம். அவ்வளவுதான். கைக்கு வந்து நாங்க முன்னுக்கு வந்து 1/2 இன்ச் தள்ளி வெட்டணும். ஃபர்ஸ்ட் இந்த அளவு சரியா மார்க் பண்ணிட்டு இதை எடுத்துருவோம். இப்ப இந்த சார்ட்டை நாங்க எடுத்துருவோம், பின் பக்கத்தை எடுத்துருவோம். பின் பக்கம் எடுத்துட்டு இப்ப இதுல வந்து நீங்க இப்ப இந்த முன் பக்கத்துல வந்து 1/2 இன்ச் இதை விட குறைச்சு உள்ளுக்குள்ள குறைச்சிடணும். இப்ப அந்த 1/2 இன்ச் குறைச்ச உடனே இப்படியே வந்து இதுல சரியா இதோட வந்து சேர்ந்துடணும். அப்ப எங்களுக்கு முன் கை வந்து 1/2 இன்ச் உள்ளுக்கு தள்ளி வரணும். அவ்வளவுதான். அடுத்தது நாங்க இந்த முன் பக்க உயரம் மார்க் பண்ணணும். முன் பக்க உயரம் வந்து 7.5. நான் அந்த ஃபார்முலா வைஸ் கணக்கு பண்ணி எடுத்திருக்கிறேன். 7.5 அதுக்கு பிறகு 2 இன்ச். அப்ப மொத்தத்துல 9.5 நீங்க மார்க் பண்ணிக்கிறாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் 7.5 மார்க் பண்ணிக்கிறங்க. அடுத்தது அந்த 7.5ல இருந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறங்க. மார்க் பண்ணிட்டு இது அப்படியே கோடு போட்டுக்கிறோம். இந்த இடம் இருக்குது, இந்த ரெண்டு ஷோல்டருக்கு நடுவுல தான் இந்த டாட் மார்க் பண்ணணும். இந்த ரெண்டு ஷோல்டர் இருக்குது, இதுக்கு நடுவுல நேரா கோடு ஒன்று போட்டுட்டு இந்த இடத்துல தான் டாட் மார்க் பண்ணணும். இந்த டாட்டோட உயரம் வந்து 2 இன்ச்சு, டாட்டோட உயரம் 2 இன்ச்சு. கீழே வந்து இந்த டாட்டட் அகலம் வந்து எவ்வளவு கொடுக்கணும்னு சொன்னா 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். 1/2 இன்ச்சுன்னு சொன்னா ரெண்டு பக்கமும் 3/4 இன்ச் 3/4 இன்ச்சுக்கு மொத்தத்துல 1/2 இன்ச்சு. அப்ப இந்த நேரா இது ரெண்டு கோடையும் சேர்த்துடணும். இந்த இடத்துல இருந்து நேரா 1 இன்ச் கேப் விட்டுட்டு 1/2 இன்ச்சுக்கு ரெண்டு பக்கமும் 1/4 இன்ச் மினி இந்த பக்கத்துக்கு பிடிச்சி அடுத்து இந்த ரெண்டு கோட்டுக்கும் நேரா நடுவுல 1/2 இன்ச்சுக்கு இந்த பக்கத்துக்கு 1/4 இன்ச் 1/4 இன்ச் மணி 1/2 இன்ச் டாட் பிடிச்சிடணும். அவ்வளவுதான். இப்ப இந்த பக்கம் ஷேப் கொடுக்கணும். இந்த பக்கத்துக்கு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறங்க. பக்கத்துக்கு 1/2 இன்ச்சும் இந்த பக்கத்துக்கு வந்து 1 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கிறனும். மார்க் பண்ணிட்டு இந்த கோடை கொண்டாந்து இதோட சேர்த்து விட்டுறணும். இந்த சென்டர் பாயிண்ட்ல கொண்டாந்து ரெண்டையும் சேர்த்து விட்டுறணும். இந்த சென்டர் பாயிண்ட்ல வந்து இதை சேர்த்து விட்டுறோம். இப்ப இதுல வந்து கீழே வந்து 1/2 இன்ச் நாங்க தையலுக்கு விட்டுறோம் இந்த பாயிண்ட சேர்க்கறதுக்கு. அப்ப 1/2 இன்ச் தள்ளிட்டு நாங்க இத கட் பண்ணணும். இது வந்து பட்டி பீஸ். இந்த பட்டி பீஸ்ல வந்து இந்த நாங்க எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிற இந்த 1 இன்ச் வந்து தையலுக்கு போயிரும். தையலுக்கு போன பிறகு மீதமுள்ள இந்த பீஸ் தான் இதோட வந்து சேரும். இப்படிதான் இருக்கும் பிளவுஸ் தச்சு முடிச்ச. இது பட்டி பீஸ். இது வந்து முன் பக்கம் ஸ்லீவ் எடுக்க போறோம். ஸ்லீவ்ல வந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறங்க. 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு
எவ்வளவு உயரம் உங்களுக்கு ஸ்லீவ் வேணுமோ அது உங்களோட ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவையான அளவு உயரம் மார்க் பண்ணிக்கிறங்க. உயரம் வந்து 5க்குள்ள குறைவா இருந்தா 4 3 சின்ன சின்ன கையா இருந்தா 2.5 இறக்கம் வைங்க. இந்த டவுன் 5க்கு மேல போயிருச்சுன்னா 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. இப்ப நான் வந்து இந்த கையில உயரம் வந்து 4 தான், 4 மேல 1/2 இன்ச் தையல் குட்டுறணும். அப்ப 4.5 மொத்தமா இருக்குது. அப்ப இந்த 4.5 நான் மார்க் பண்றேன். அப்ப எனக்கு இந்த டவுன் வந்து 2.5 தான். அப்ப 2.5 மேல இருந்து மார்க் பண்ணிக்கிறங்க. மார்க் பண்ணிட்டு இதுல ஒரு கோட் போட்டுக்கிறணும். இப்ப கீழ அடி அகலம், அடி அகலம் வந்து இந்த 26 சைஸ்க்கு வந்து 4 இன்ச் தான் வரும். உங்களுக்கு இந்த அடி அகலம் எவ்வளவு இருக்குதோ அந்த அளவு வச்சுக்கிறங்க. சில நேரம் 4.5 கூட வரலாம். இப்ப 4 தான் நான் மார்க் பண்றேன். இங்க என்ன அளவு வருதோ அதை விட 1 இன்ச் கூட்டி தான் இந்த நடு கோட்டுல வரும். இப்ப இங்க 4 சொன்னா இந்த இடத்துல 5க்கு தான் வரும். இப்ப உங்களுக்கு இந்த இடத்துல 4.5 இருந்தா இந்த இடத்துல 5.5 மார்க் பண்ணுங்க. அப்ப இது அப்படியே சரிச்சு ரெண்டையும் சேர்த்துக்கிறோங்க. அதுக்கு பிறகு தையலுக்கு நாங்க உடம்புல 1/2 இன்ச் விட்டுருக்குறோம், அதே 1/2 இன்ச்சை இங்கேயும் மார்க் பண்ணணும். தையலுக்கு போட்டுட்டு இத வந்து இதோட சேர்த்து விட்டுறணும். இப்ப இந்த பாயிண்ட் மார்க் பண்ணிருக்கிறோம். இந்த இடத்துல இருந்து எங்களோட முழு உயரத்தையும் ஒரு கோடு போட்டுக்கிறணும். இதுல சென்டரா, இது ரெண்டுக்கும் நடுவுல சென்டரா ஒரு 1/2 இன்ச் 1/2 இன்ச் தள்ளி புள்ளி வச்சுட்டு இது அப்படியே மேல இருந்து வளைச்சு கொண்டு வந்து இதோட கொண்டாந்து சேர்த்து விட்டுறணும். அதே மாதிரி இந்த புள்ளிய வந்து இது அப்படியே வந்து இதோட மேல ஏறிடணும். இது வந்து மேல் கை பின்னாடி, இது வந்து உள்கை. இப்ப திரும்ப சொல்றேன், கீழே வந்து தையலுக்கு தேவையான அளவு விட்டுறணும். அதுக்கு பிறகு எவ்வளவு உங்களுக்கு கையிட உயரம் வேணுமோ அந்த அளவு உயரத்தை மார்க் பண்ணிக்கிறணும். 5க்கு உள்ள குறைவான உயரமா இருந்துச்சுன்னா 2.5 இன்ச் மேல இருந்து மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிறங்க. 5க்கு மேல போயிட்டுன்னா 3 இன்ச்சுக்கு போட்டுக்கிறங்க. இப்ப இந்த கோட்டுல சரியா கீழே அடி அகலத்தை மார்க் பண்ணணும். உங்களோட கையில அடியில எவ்வளவு அகலம் இருக்கோ அதை மார்க் பண்ணிட்டு இந்த வர்ற அகலத்தோட 1 இன்ச் கூட்டி இங்க ஒரு புள்ளி வச்சுக்கிறோங்க. இந்த 2 புள்ளியும் சேர்த்துடணும். அதுக்கு பிறகு தையலுக்கு இடம் விட்டுக்கிறனும். இப்ப இந்த புள்ளி முடியிற இடமும் இந்த புள்ளி முடியிற இடத்துக்கும் நேர கோடு போட்டுட்டு சென்டர்ல இந்த பக்கத்துக்கு 1/2 இன்ச் அந்த பக்கத்துக்கு 1/2 இன்ச் வச்சு மேல 1/2 இன்ச் அப்படியே மேலால சேர்த்துடணும். உள்பக்கம் 1/2 இன்ச் அப்படியே வளைச்சு கொண்டாந்து இதோட சேர்த்துடணும். இப்ப இந்த கையை வெட்டி எடுத்துருவோம். இப்ப விரிச்சு வச்சுட்டு இந்த முன்பக்க கைய மட்டும் நாங்க விரிச்சு எடுத்துக்கணும். முன்பக்க கைய மட்டும் இப்படி விரிச்சு எடுத்துட்டு இதுதான் வந்து நீங்க முன்பக்க பட்டு மார்க் பண்ணி வச்சுக்கிறது. இது பாருங்க 26 சைஸ்க்கு நாங்க ஃபார்முலா வைஸ் பர் ஆரம் நான் சார்ட் ரெடி பண்ணி அந்த சார்ட் ரெடி பண்ண அளவுகளை வச்சு சரியான முறையில வெட்டி காட்டியிருக்கிறேன். இப்ப சரியா நீங்க 26 சைஸா இருந்தா இது சரியா பர்ஃபெக்டா பொருந்திரும். ஒரு மிஸ்டேக்குமே இதுல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க ஆனா இடுப்புட அளவு மட்டும்தான் உங்களுக்கு மாறுபடும், வேற எதுவுமே மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. மத்தபடி கை கை அகலம் நான் சொன்னது அது முன்ன பின்ன வரலாம். இந்த பாருங்க சரியா நாங்க இது எப்படியுமே ஏத்தர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 1 இன்ச் தையலுக்கு போயிரும், இந்த பின்னுக்கு விட்டுருக்கிற இந்த 1 இன்ச்சும் தையலுக்கு போயிரும். அப்ப இந்த இதையும் அடிச்சுட்டேன் பாருங்க. இப்ப இந்த இங்க விட்டுருக்கிற 1/2 இன்ச்சும் இதோட பொருத்திடலாம். இப்ப பாருங்க சரியா இப்ப இதுவும் உள்ளுக்குள்ள போயிரும். அப்ப இந்த 4 பாட்டு சரியா, 2 ஷோல்டர் இருக்குது, இந்த 2 மூணு பாட்டு சைட் பாட்டு எல்லாமே சரியா எங்களுக்கு நீங்க தச்சு முடிக்கிற நேரம் இந்த சைடு எல்லாம் சரியா வந்து சேர்ந்துரும். ஒண்ணுமே இதுல வந்து மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எவ்வளவு அழகா ஃபார்முலா வைஸ் பராற நான் வெட்டி காட்டியிருக்கிறேன். நீங்களும் இந்த இப்ப இந்த கையும் பாருங்க, இதோட வந்து பொருந்துற நேரம் சரியா வந்து இந்த கையும் செட் ஆயிரும். இப்ப இத வந்து துணியில வந்து இந்த நாங்க வெட்டி இருக்கிற ஃபார்முலாவில் ஸ்பிரார வெட்டி இருக்கிற இந்த பெட்டனை வந்து நாங்க துணியில எப்படி போடலாம்னு சொல்லி காட்டுறேன். இப்ப பாருங்க நான் துணியில வந்து எப்படி போட்டிருக்கேன்னா, அந்த கார்னரை புடிச்சு அந்த முன்பக்க பாட்டை போட்டிருக்கிறேன். அப்பதான் இது கிராஸ்ல வரும். இதுதான் கிராஸ் கட்டிங் சொல்றது. நல்லா ஃபுல் கிராஸ்ல வந்திருக்குது அந்த கார்னர்ல. அடுத்த இடைவெளியில வந்து நான் கை வச்சிருக்கிறேன். அடுத்த பின்பகுதி கீழ்பகுதியில வந்து பின்பக்கம் பேக் பாட்டை வச்சிருக்கிறேன். சைட்ல வந்து அந்த பட்டி பீஸை வச்சிருக்கிறேன்.
இப்போ மீதமுள்ள இந்த இடையில நாங்கள் வந்து கழுத்து பீஸ் தைக்கிறதுக்கு துணி கிடைக்கும். 70 பாயிண்ட் துணியில் வந்து எப்படி 26 சைஸ் பிளவுஸை வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இப்போ இதே மாதிரி 26 சைஸாக இருந்தால் நீங்களும் இதே அளவை வச்சு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம், நான் சோஃபியா. இந்த வீடியோவில் வந்து 26 சைஸ் பிளவுஸ்க்கு வந்து பிரின்சஸ் கட் வந்து எப்படி போடுறது, அதுவும் ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன். நான் இதுக்கு சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறது அளவு வந்து ஷோல்டர் வந்து 4 1/4, ஆர்மோல் வந்து 4 1/3. நான் இந்த ஷோல்டர் வந்து 4 1/4 வந்து 1 1/2 இன்ச் சேர்த்து 4.5 வச்சுக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து அந்த கட் போடுற நேரம் 1 1/2 இன்ச் தேவைப்படும். அதனால ஷோல்டர் வந்து 4.5 இன்ச்சும் ஆர்மோல் இறக்கம் 4 1/3 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எப்போவுமே பின்பக்கம் எடுக்கிறதுக்கு நாங்கள் கீழே வந்து தையலுக்கு தேவையான அளவு விட்டுறணும். நான் 1 இன்ச்சுக்கு கீழே வந்து தையலுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது பிளவுஸ்ட உயரம். இந்த 26 சைஸ்க்கு வந்து நான் 12 இன்ச்சு உயரத்துக்கு மார்க் பண்ணுறேன். 12 இன்ச்சு உயரத்துக்கு மார்க் பண்ணியாச்சு. அப்போ இந்த உயரம் வந்து 12 இன்ச்சு, இங்கே வந்து கீழே 1 இன்ச்சு தையலுக்கு விட்டாச்சு. இப்போ ஷோல்டர் வந்து 4.5 மார்க் பண்ணணும். ஷோல்டர் மேலே இந்த தையலுக்கு மார்க் பண்ண இடத்துலேருந்து 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கிறேன். இதுலேயும் 1 1/2 இன்ச்சு மேலே தையலுக்கு விட்டுறணும் மேலே பிடிச்சி தைக்கிறதுக்கு. இப்போ இந்த ஷோல்டர் வந்து 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் இருந்து நாங்கள் 4 1/4 அந்த ஆமோல் இறக்கத்தை மார்க் பண்ணணும். 4 1/4 மார்க் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து 26 சைஸ் பிளவுஸு. அப்போ அதை 4 டிவைட் பண்ணோன்னா 6.5 தான் வரும். அந்த 6.5 அப்படியே வைக்கிறேன். 6.5 நேராக புள்ளி வச்சு கோடு போட்டாச்சு. கீழே வந்து அப்படியே அதே 6.5 கீழேயும் மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இது ரெண்டையும் நேராக அப்படியே கோடு சேர்த்துடணும். இந்த ரெண்டு கோடையும் சேர்த்துடணும். இதுக்கு பிறகு தையலுக்கு 1.5 இன்ச்சோ 1 இன்ச்சோ விட்டுக்கலாம். நான் 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு இந்த கோடையும் உடம்போட சேர்த்து விட்டுறணும். இது தையலுக்கு உள்ளது 1.5 இன்ச்சு. இது வந்து 6.5 சரியா உடம்புட. இப்போ இந்த ஆமோல் இறக்கம் மார்க் பண்ணணும். இந்த வளைவுக்கு வந்து 1 இன்ச்சு இந்த எண்டில் இருந்து 1 இன்ச்சுக்கு தள்ளிட்டு மார்க் பண்ணணும். 1 இன்ச்சுக்கு தள்ளி மார்க் பண்ணிட்டு இந்த ரெண்டு இந்த ஷோல்டருக்கும் இந்த ஆமோல் இறக்கத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல ரெண்டுக்கு நடுவில் இப்படி ஒரு புள்ளி வச்சுட்டு இது அப்படியே இந்த புள்ளியோடு சேர்த்து விட்டுறணும். இவ்வளோத்தான். அப்போ இந்த ஆமோல் வந்து இப்படி தான் வரும். இது வந்து பேக் ஆமோல் பின்னாடி. அடுத்தது கழுத்து. கழுத்துக்கு வந்து இந்த நாங்கள் சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம். 26 சைஸ்க்கு வந்து கெப்பு வந்து 2 1/2 விடணும். பின்னாடி கழுத்து வந்து 7.5 இன்ச்சுக்கு விடணும். இதை விட இறக்கம் கூட வேணும்னா நீங்கள் விட்டுக்கிறலாம். அகலம் வந்து 2 1/2 தான் விடணும். 2 1/2க்கு மார்க் பண்ணிட்டு கீழே வந்து இறக்கம் வந்து 7.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். 7.5 நேரம் மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு டிசைன் கழுத்து வேணும்னா நீங்கள் வந்து இந்த பாக்ஸுக்குள்ளேயே நீங்கள் வரைஞ்சிக்கிறலாம். இதுலேயே இப்படி இதுலயே வரைஞ்சிக்கிறலாம். இல்லை ரவுண்ட் ஷேப் வேணும் இப்படியே விட்டுறலாம். டிசைன் இது கொஞ்சம் பெருசாக வேணும் பின்னுக்கு அழகாக இருக்கும் டீப்பாக போட்டு அழகாக இருக்கும்னு நினச்சா இப்போ இந்த இருக்குது இந்த இடத்துல இருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு தள்ளி வெளியே புள்ளி வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு இப்படியே கொண்டாந்து இந்த ஷேப்லேயே கொண்டாந்து இதை கொண்டாந்து இப்படி போட்டு விட்டுறலாம். இப்போ இது ஒரு டிசைன் மாதிரி ஆயிரும். உங்களுக்கு இந்த கழுத்து டிசைன் வேணும்னா போடுங்க, இல்லாட்டினா அதே ஷேப்புக்கு போட்டுக்கிறங்க. அடுத்தது இந்த ஷோல்டர் ரெண்டு ஷோல்டருக்கு நடுவுல நேரா கோடு போட்டுட்டு 3 இன்ச்சு உயரத்துக்கு இந்த பக்கத்துக்கு 1/2 இன்ச்சு அந்த பக்கத்துக்கு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சுக்கு டாட் பிடிச்சிக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு ஷோல்டருக்கு நடுவுல நேரா கோடு போட்டு 1 இன்ச்சுக்கு இந்த டாட் பிடிச்சிக்கிறோம். அவ்வளோத்தான் பின்பக்க டாட்டு. பின்பக்க கழுத்து சைடு எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துருவோம். அடுத்து முன்பகுதி எடுக்க போகிறோம். முன்பகுதி எடுக்கிறதுக்கு பின்பாட்டையே தான் நாங்கள் வச்சு அளவெடுக்கணும். அப்போ இதை வந்து அப்படியே எடுத்துருங்க. எடுத்துட்டு 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ கீழே இடைவெளி மடிச்சு தைக்க எவ்வளோ துணி வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுக்கிறேங்க. நான் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் கீழே. அடுத்தது முன்னுக்கு வந்து 1/2 இன்ச்சுக்கு இடைவெளி விட்டுக்கிறனும் முன்பகுதியிலையும். இப்போ இந்த நாங்கள் வெட்டின இந்த பின்பாட்டை கொண்டாந்து இந்த இதுக்கு மேலாலேயே அப்படியே மார்க் பண்ணணும்.
இதுக்கு மேலால வச்சுக்கிறேங்க. சரியா அடியிலையும் அதே மாதிரி வச்சுட்டு முன் பக்கமும் அதே அளவுக்கு வச்சுக்கிறேங்க. அதே அளவுக்கு வச்சுட்டு இப்ப இந்த சைடு இருக்குது, இந்த சைடு இந்த அளவு ஒரிஜினல் அளவை விட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேங்க. 1 இன்ச் துணி இருந்தா 1 இன்ச் கூட வச்சுக்கிறேங்க, ஆனா 1/2 இன்ச் போதும். இந்த அளவை விட நான் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிருக்கிறேன். ஏன்னு சொன்னா இந்த இடத்துல நாங்க பிரின்சஸ் கட் போடுற நேரம் துணி வந்து கொஞ்சம் சின்னதாயிரும், அந்த தையலுக்கு தான் இந்த துணி 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா. இதை இப்ப நீங்க பிகினர்ஸா இருக்கிறனால 1 இன்ச் இந்த முழு அளவையும் கூட நீங்க விட்டுக்கறலாம். நாங்க கடைசியில அதை சரி பண்ணி தச்சுக்கறலாம். இப்ப இது அப்படியே கை துண்டையும் நாங்க மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்தது கழுத்து, கழுத்து அகலத்தையும் ரெண்டே காலுக்கும் மார்க் பண்ணிக்கிறங்க. ஃபர்ஸ்ட் இது எந்த இடத்துல வருதோ அந்த இறக்கத்தை மார்க் பண்ணிக்கிறங்க. இப்ப கழுத்தை சின்னதா பார்க்கணும். இப்ப இந்த பின்பாட்டை எடுத்துருவோம். இப்ப இந்த கழுத்து வந்து முன்னுக்கு வந்து 5.5 போதும், 5.5 நேரம் கோடு போட்டுக்கிறங்க. கோடு போட்டுட்டு இதுல ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஒரு மார்க் ஒன்று வச்சுட்டு இப்படி ரவுண்ட் ஷேப் கொடுக்க இப்படி ஆக்கி விட்டுருங்க. இதுதான் முன் கழுத்து. அதே மாதிரி இந்த கையையும் புள்ளிகள் எல்லாம் ரவுண்ட் சேர்த்து விட்டுறணும். இப்படி வச்சுட்டு இந்த நடு பகுதி இருக்குது, இந்த நடு பகுதியில வந்து ஒரு 1/2 இன்ச் குறைச்சிக்கிறணும். 1/2 இன்ச் குறைச்சிட்டு இந்த இடத்துல இருந்து தான் நாங்க மார்க் பண்ணோம். அப்ப அப்படியே வளைச்சிட்டு வந்து இந்த 1/2 இன்ச உள்ளுக்கு குடைஞ்சு எடுத்துடணும் முன் கைக்கு மட்டும். இதுதான் உங்களோட முன் கை. அடுத்தது அந்த பிரின்சஸ் கட் டாட் போட போறோம். இதுக்கு வந்து எப்படி செய்யணும்னு சொன்னா, இந்த கழுத்து முடியுது, இந்த முடியிற இடத்துக்கு நேரா அப்படியே சரியா நாங்க இந்த கழுத்து மார்க் பண்ணிருக்கிறோம், இந்த பொக்ஸ் முடியறதுக்கு நேரா ஒரு கோடு போட்டுக்கிறோங்க. கோடு போட்டுட்டு அந்த கோடு வந்து இந்த கோட்டுல இருந்து ஒரு 1/2 இன்ச் டாட்டுக்கு தள்ளி வைங்க. சரியா 1/2 இன்ச்க்கு தள்ளி மார்க் பண்ணிக்கிறேங்க. இது தான் நாங்க டாட் பிடிக்கிற அளவு. இப்ப இந்த கோடு இருக்குது, இது வந்து நேரா இந்த கோடை வந்து பெருசாக்கிக்கிறேங்க. நாங்க இந்த கழுத்து பாயிண்ட் முடியிற இடத்துக்கு நேரா இந்த கோடை இப்படி போட்டுட்டு இந்த டாட்டுக்கு 1/2 இன்ச் இந்த அளவு வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிருக்கிறோம். இது எவ்வளவு நீட்டத்துக்கு இந்த 1/2 இன்ச் அகலம் வரணும்னா 2 இன்ச்சுக்கு, இந்த அடியில இருந்து 2 இன்ச் உயரத்துக்கு மார்க் பண்ணிக்கிட்டு சரியா. அப்ப அந்த கோடை வந்து எப்படி சேர்க்கன்னு சொன்னா, இந்த இப்படியே சரியா இந்த 1/2 இன்ச் அளவு கொண்டாந்து இதோட கொண்டாந்து சேர்த்து விட்டுட்டு இந்த நாங்க மார்க் பண்ணிருக்கிறோம் இந்த கோடை கொண்டுட்டு வந்து அப்படியே வளைச்சு இந்த ஆமோல் பகுதியில கொண்டாந்து சேர்த்து விட்டுறோம். இத வந்து இந்த 2 இன்ச் உயரம் தான் சரியா வரணும். இந்த 2 இன்ச் உயரத்தோட இந்த 1/2 இன்ச் பாட்டு வந்து கட் ஆயிடும். இதுதான் இந்த கட் தான் நாங்க இந்த பிரின்சஸ் கட். இது இப்படியே இதோட வந்துடும். இந்த உள்ளுக்குள்ள உள்ள பாட் வந்து வெட்டுப்பட்டுறோம். இதை வெட்டி எடுத்துருவோம். இப்ப இத ஃபர்ஸ்ட் இந்த துண்டை வெட்டி எடுத்துருவோம். இப்ப இதை நீங்க பாருங்க, இதுதான் இந்த பிரின்சஸ் கட். இப்ப இத துணியில வந்து நீங்க இப்படி தைக்கிற நேரம் சரியா இப்படியே நாங்க இதுல வந்து பொருத்திட்டே வருவோம். இப்படி வர்ற நேரம் பாருங்க, இந்த துண்டு வந்து சரியா செட் ஆயிரும். இல்ல வரையும் வந்து இந்த துண்டு வந்து இதோட செட் ஆயிரும். இதுல வந்து ஒரு 1/4 இன்ச்ல ஒரு 1/2 இன்ச் புடிச்சுக்கறலாம். ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஸ்லோப் ஒன்று கொடுத்துட்டு லைட்டா இதோட கொண்டாந்து சேர்த்துடணும். இந்த சைடை மட்டும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு அது தேவைன்னா செய்யலாம், அப்ப இன்னும் கொஞ்சம் ஷேப்பா இருக்கும், வேணாட்டி அதை அப்படியே விட்டுறலாம். இப்ப இதுல வந்து நான் இடுப்பு மார்க் பண்ண இல்ல. இப்ப நீங்க தச்சு இந்த பிரின்சஸ் கட்டி இதை பொருத்திட்டு அதே மாதிரி இந்த ஷோல்டர், இப்ப இந்த ஷோல்டரையும் பொருத்திடுவோம் தானே. இப்படித்தான் பிளவுஸ் வரும் கடைசியா. இந்த பிளவுஸ் வந்து இதோட வந்து பொருத்திடும், இந்த இடத்தோட பொருத்திடும். இப்ப இந்த எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிற 1/2 இன்ச் இந்த தையலுக்கு எல்லாம் போயிரும். அதே மாதிரி கீழே உள்ளதும் மடிச்சிருவோம், இதுவும் தையலுக்கு போயிரும். இப்ப நீங்க பிளவுஸ இப்படி முடிச்ச பிறகு இந்த மேல இருந்து சரியா மேல இருந்து ரெண்டு பக்கமும் இப்படி உடம்புல வந்து உங்களோட உண்மையான அளவு உடம்போட அளவு 6.5 அடியில வந்து இடுப்புக்கு வந்து 5.5 மார்க் பண்ணி நேரா அப்படி தையல் போட்டுட்டா இந்த உடம்பு வந்து முடப்பட்டுரும். இவ்வளவுதான். நான் இப்ப இடுப்பை இதுக்கு மார்க் பண்ண இல்லை, எல்லாத்துக்குமே பெருசாவே விட்டுருக்குறேன். தச்சு முடிச்ச பிறகு உடம்ப மார்க் பண்ணுங்க. கீழே வந்து உங்களுக்கு இடுப்பு எவ்வளவு இருக்குதோ அதை நாலுல ஒரு பகுதியா பிரிச்சுட்டு மார்க் பண்ணிட்டு அப்படியே பொருத்திடுறோம். இப்ப அடுத்து கை மார்க் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மடிச்சு தைக்கிறதுக்கு எவ்வளவு துணி வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கிறங்க. 1 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ மார்க் பண்ணிக்கிறங்க கீழே.
மேலே வந்து கையிட உயரம், கைக்கு எவ்வளோ இன்ச் உயரம் வேணுமோ அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிறேங்க. 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். அதுக்கு மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேங்க. உயரம் பிளஸ் தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது கீழ அடி அகலம். உங்களோட கை கை வந்து அடியில எத்தனை இன்ச் உயரம் எடுக்கிறீங்களோ அந்த உயரத்துல அடியில டேப்பை விட்டு பாருங்க. உங்களோட கை என்ன அளவோ அதை பாதியா பிரிச்சுக்கிறங்க. அப்ப 4 அடி அகலம் 4 4க்கு மார்க் பண்றேன். அப்புறம் மேல இருந்து 3 2.5 இன்ச் டவுன் பண்ணணும். மேல இருந்து சரியா 2.5க்கு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறணும். அப்ப இந்த கோட்டுல வந்து இங்க 4 தானே மார்க் பண்ணிருக்கிறேன், இங்க வந்து ஒரு 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும், இங்க வந்து 5க்கு மார்க் பண்ணணும். அப்ப இந்த 2 கோடையும் சேர்த்துக்கிறணும். சேர்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த பக்கத்துல 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டுறணும். இதோட இப்ப இந்த புள்ளியையும் அந்த தையல் கோடை சேர்க்க வேணாம், இந்த கோடையும் இந்த உயர கோடையும் நேரா சேர்த்துக்கிறணும். கோடு போட்டுட்டு இந்த 2க்கு நடுவுல ஒரு புள்ளி வச்சுட்டு இங்கிட்டு 1/4 இன்ச்சு இங்கிட்டு 1/4 இன்ச்சு இல்ல 1/2 இன்ச்சு கூட வச்சுக்கிறலாம், அது ஒரு ஷேப் எடுக்கத்தான். அப்ப இந்த மேல வர்ற கோடை வந்து அப்படியே வளைச்சிட்டு வந்து அந்த புள்ளியோட வளைச்சு கொண்டு போய் இதோட இறக்கி விட்டுறணும். அதே மாதிரி இந்த புள்ளிக்கு இந்த மேல இருந்தே வந்து அப்படியே இறக்கி இந்த புள்ளியோட இணைச்சு இதோட கொண்டு போய் சேர்த்துடணும். இதுதான் கை. இது இந்த ஒரு ஃபிஷ் ஷேப்ல இருக்கும், எஸ் கட், எஸ் மாதிரி வர்றதுனால இது எஸ் கட்டுன்னு சொல்றது. இப்ப இதை அப்படியே வெட்டி இப்ப இதை எடுத்துட்டு இதை இப்படி விரிச்சு வச்சுக்கிறேங்க. விரிச்சிட்டு ஒரு பக்க கை மேல அப்படியே இருக்கணும், கீழே முன் பக்கத்துக்கு மட்டும்தான் நாங்க இந்த குடைஞ்சு விட்டணும். இப்ப இந்த முன் பக்கத்தை மட்டும் குடைச்சு எடுத்துட்டோம். இதுதான் கை அளவு. இப்ப இதை வந்து துணியில எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். இப்படி டபுளா துணி எடுத்துக்கிறேங்க. எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நாங்க பின் பக்கத்தை போட்டுக்கிறோம். இந்த பகுதியில வந்து நாங்க இது ஓபன் தானே, இந்த பகுதியில முன் பக்கத்துக்கு போட்டுக்கறலாம். இல்லாட்டி இப்படி கூட எவ்வளவு துணி கிடைக்குதோ உங்களுக்கு துணி கிடைக்கிற மாதிரி பார்த்து போட்டுக்கிறோங்க. இப்ப இதை வந்து நான் அப்படியே ஃபுல்லா நீங்க மார்க் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பிறகு நல்லா பின் பண்ணிக்கிறங்க. ஃபர்ஸ்ட் துணியில போட்டு பின் பண்ணிட்டு அதுக்கு பிறகு மார்க் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு எவ்வளவு அளவு தேவையோ அந்த அளவை மார்க் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பிறகு கட் பண்ணுங்க. இப்ப 26 சைஸ் சரியான அளவா இருந்தா இதே அளவை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. இதுல மாறுறதுக்கு என்ன அளவுன்னு சொன்னா, பிளவுஸ் த லென்த் ஃபுல் லென்த் வந்து நான் 12 எடுத்திருக்கிறேன். அது உங்களுக்கு கொஞ்சம் உயரம் வேணும்னு சொன்னா நீங்க 1 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ கூட்டிக்கிறலாம். அடுத்தது ஸ்லீவ் லென்த் நான் 4 எடுத்திருக்கிறேன், அதுவும் கொஞ்சம் பெரிய ஸ்லீவ் வேணும் சின்ன ஸ்லீவ் வேணா நீங்க கூட்டிக்கிறலாம். அடுத்தது ஸ்லீவ்ட அடி அகலம் நான் 4 வச்சிருக்கிறேன், அதுலயும் சில மாற்றம் வர வாய்ப்பு இருக்குது. கடைசியா இடுப்பு, இடுப்பு வந்து நான் 5.5 தான் மார்க் பண்ணிருக்கிறேன். உங்களுக்கு சில நேரம் 6 கூட வரலாம். அப்படி சின்ன சின்ன அளவு தான் மாற்றம் வரும் பிளவுஸ்ல, மத்தபடி சேம் 26 சைஸா இருந்தா இதே அளவு தான். இதை நீங்க செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம் வருதோ அதை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நான் எனக்கு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு அதை கிளியர் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம், நான் சோஃபியா. இந்த வீடியோல வந்து 26 சைஸ்க்கு 3 பீஸ் பிரின்சஸ் கட், அதாவது 1க்கு வந்து நாங்க கப் ஷேப்கான அந்த டாட்டையும் போட்டுட்டு அதுக்கு கீழே பட்டியும் கொடுத்து பிரின்சஸ் கட் மாதிரி வெட்டி செய்யறது. அது எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்ப நான் எடுத்திருக்கிற அளவு வந்து 26 சைஸு. 26 சைஸ்க்கு வந்து அந்த ஷோல்டர் வந்து 4 1/2, ஆர்ம் ஹோல் வந்து அதை விட 1/2 இன்ச்சு சேர்த்து 4 1/4. உடம்புட அளவு வந்து நாங்க இந்த எங்களோட 26 சைஸ வந்து 4 பிரிச்சுட்டு 1 கூட்டி 7.5 மார்க் பண்ணிருக்கிறேன். இப்ப இது வந்து அப்படியே நான் மார்க் பண்றேன். இந்த சார்ட் வச்சிருக்கிறதுல இப்ப இந்த அளவுகளையே மார்க் பண்றேன். இந்த ஷோல்டர் வந்து 4 1/2 சொல்ற இடத்துல 1 1/2 இன்ச்சு சேர்த்து 4 1/2 மார்க் பண்றேன். பின் பக்கம் தான் எடுக்கிறோம். மடிச்சு தைக்கிறதுக்கு தையலுக்கு 1 இன்ச் விட்டுக்கிறேங்க கீழே அளவு. அதுக்கு பிறகு உங்களோட பிளவுஸ்ட எவ்வளவு உயரம் வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கிறேங்க. நான் 12 இன்ச்சுக்கு மார்க் பண்றேன். உயரம் 12 இன்ச்சு, கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு அளவு விட்டுருக்குறோம். இதுக்கு மேலால தையலுக்கு 1/2 இன்ச்சு போட்டுக்கிறோம். அடுத்தது இப்ப இந்த மேல ஷோல்டர் மார்க் பண்ணணும், 4 1/2 இன்ச்சு ஷோல்டர். அப்ப இந்த நாங்க இந்த இடத்துல இருந்து
நாலரைக்கு மார்க் பண்ணிக்கிறனும். அடுத்தது அந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து கீழே மேலே தையலுக்கு உள்ள இடத்த விட்டுட்டு கீழே இருந்து சரியா 4 1/4 மார்க் பண்ணணும். அந்த ரெண்டு கோடையும் சேர்த்து விட்டுறணும். இப்போ இந்த முடிகிற இடத்துல வந்து 7 1/2 மார்க் பண்ணணும். இதுக்கு பிறகு தையலுக்கு வந்து 1 இன்ச்சோ 1 1/2 இன்ச்சோ விட்டுக்கலாம். நான் 1 1/2 இன்ச் இருக்குது, 1 1/2 இன்ச் தையலுக்கு விடுறேன். அடுத்தது கீழே இடுப்பு வந்து இங்க 7 1/2 வச்சிருக்கிறோம் உடம்பு, பிளஸ் தையலுக்கு 1 1/2 இன்ச். இப்ப இந்த 7 1/2ல 1 இன்ச் குறைச்சு 6 1/2 மார்க் பண்ணணும். 6 1/2 மார்க் பண்ணிட்டு இந்த 7 1/2 மார்க் பண்ண கோடையும் இந்த 6 1/2 கோடையும் ரெண்டையும் சேர்த்துறணும். இதுக்கு பிறகு 1 1/2 இன்ச் அந்த மேல மார்க் பண்ணிருக்கிற 1 1/2 இன்ச்ச கீழையும் மார்க் பண்ணிடணும். அடுத்தது நெக் மார்க் பண்ணணும். நெக்குக்கு வந்து இந்த 26 இன்ச்சுக்கு வந்து 2 1/2 இன்ச் கேப் விடணும். பின் பக்க கழுத்து வந்து 7 1/2 to 8 வரையும் விட்டுக்கிறலாம். இப்ப இது அகலம் வந்து 2 1/2 2 1/2 மார்க் பண்றேன். இந்த கேப் 2 1/2 கீழே இறக்கம் வந்து 7 1/2 to 8 வரையும் மார்க் பண்ணலாம். நான் 8 இன்ச்சுக்கு மார்க் பண்றேன். இப்ப இந்த ஷேப்புக்குள்ள நீங்க உங்களுக்கு வேணுங்கிற டிசைனை போட்டுக்கிறங்க. நான் சும்மா ரவுண்ட் ஷேப்பே போட்டுறேன். அடுத்தது இந்த வளைவு, ஆமோல் வளைவு எடுக்கணும். இந்த ரெண்டு இருக்குது, இந்த நடு பகுதியில ஒரு 1 இன்ச் தள்ளி கோடு போட்டுக்கிறணும். 1 இன்ச் தள்ளி கோடு போட்டுட்டு இந்த ரெண்டு புள்ளி இருக்குது, இந்த ரெண்டு மேல உள்ள புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் நடுவுல சென்டரா ஒரு புள்ளி வச்சுட்டு இது அப்படியே இந்த புள்ளியோட கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த புள்ளிகளை சேர்த்து விட்டுறணும். இதோட வந்து அடுத்தது இந்த ஷோல்டர் இருக்குது, இந்த ரெண்டு ஷோல்டருக்கும் நடுவுல நேரா கோடு புள்ளி பாத்துக்கிறங்க. வச்சுட்டு அதுக்கு நேரா கோடு போட்டுக்கல, 3 இன்ச் உயரத்துக்கு ரெண்டு பக்கமும் 1 1/2 இன்ச். 1 இன்ச் தான் எங்கட டாட்டட் அளவு, இந்த பக்கத்துக்கு 1 1/2 இன்ச், இங்கிட்ட 1 1/2 இன்ச் வச்சு 1 இன்ச்சுக்கு இந்த டாட் போட்டுறணும். இப்ப இந்த 1 இன்ச் இங்க வந்து நாங்க 6 1/2 தானே இடுப்புக்கு வச்சிருக்கிறோம். இந்த 1 இன்ச் புடிச்ச பிறகு இந்த இடத்துல உங்களுக்கு 5 1/2 தான் வரும். கடைசியா ஃபைனலா நீங்க பொறுத்துற நேரம் இடுப்பு 5 1/2 தான் வரும். இந்த 1 இன்ச் சேர்த்து தான் நாங்க 6 1/2 நான் மார்க் பண்ணி சரியான அளவு வச்சுட்டு இந்த சைடு வருது, இதை இப்படி வளைக்காம அப்படியே ஃபுல்லாவே நேராவே வச்சிடணும். இப்ப நம்ம நேராவே இந்த பேப்பர்ல இருக்கிறதுனால நான் அதை அப்படியே வச்சிருக்கிறேன். நீங்க துணியில வைக்கிற நேரம் இப்படி சைடா வளையாம இத வந்து அப்படியே நேர் கோடாவே அடியில முன் பக்கத்துக்கு மார்க் பண்ணிடணும். அவ்வளவுதான். இப்ப இதை அப்படியே வச்சாச்சு. வச்சிட்டு ஆமோல ஃபர்ஸ்ட் இந்த ஒரிஜினல் இருக்கிற அளவை நாங்க மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கழுத்துக்கும் நாங்க மார்க் பண்ணிக்கிறோம். இந்த மேல் துண்டை எடுத்துருவோம். கழுத்து இப்ப வந்து மேல் பக்கம் மார்க் பண்ணதை அப்படியே மார்க் பண்ணி எடுத்துட்டு கழுத்துட இறக்கம் வந்து 5 1/2 வச்சா போதும். 5 1/2 நேரா கோடு போட்டுட்டு இத மூடி விட்டுறணும். முன் கழுத்து பின்னுக்கு 8 வச்சிருக்கோம், பின் கழுத்து உயரத்தையே வைக்க கூடாது. இத வச்சுட்டு இதுதான் முன் கழுத்து. அதே மாதிரி கைக்கு இந்த ஆமோல் இறக்கம் கொடுத்துருக்குறோம், இந்த வளைவு, இந்த வளைவுல உள்ளுக்கு வந்து 1 1/2 இன்ச் தள்ளி 1 1/2 இன்ச் தள்ளி இதோட வந்து சேர்த்து விட்டுறோம். நடு சென்டர்ல மட்டும் 1 1/2 இன்ச் குடையணும். இதுதான் இந்த முன் கைடு அளவு, இப்படி வரணும். அடுத்தது இப்ப வந்து மேல இருந்து, இப்ப நாங்க மேல இருந்து செஸ்ட் பாயிண்ட் கணக்கு பண்ணணும். இந்த மேல இருந்து நடுவுல சென்டரா ரெண்டு ஷோல்டருக்கு நடுவுல நேரா கோடு வச்சுட்டு இந்த உடம்பு வந்து நாங்க 7 1/2 வச்சோம். அப்ப இந்த முன் உயரம் வந்து 7 1/2, அதுக்கு கீழே 2 இன்ச் டாட்டு. அப்ப அந்த முன் உயரம் 7 1/2 ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிறங்க. அதுக்கு கீழே 2 இன்ச் டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கிறங்க. இப்ப இந்த டாட்டுக்கு நேரம் நாங்க இத இப்படி கோடு ஒன்று போட்டுக்கிடுவோம். அந்த 2 இன்ச் முடியிற இடத்துல கோடு போட்டாச்சு. இப்ப இந்த நடு டாட் வச்சிருக்கோம், அந்த புள்ளியையும் இந்த புள்ளியையும் சேர்த்துறணும். ரெண்டையும் நேரா கோடு போட்டுக்கிறணும். கோடு போட்டுட்டு ரெண்டு பக்கமும் 1 1/4 இன்ச் 1 1/4 இன்ச் இந்த பக்கத்துக்கு 1 1/4 இதுக்கும் 1 1/2 இன்ச் மொத்தத்துல நீங்க டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கிறங்க. அப்ப இந்த ரெண்டு புள்ளியையும் வந்து இதோட சேர்த்துருங்க. 1 1/4 இன்ச் உயரத்துக்கு வச்சுட்டு இந்த ரெண்டு புள்ளியையும் 2 இன்ச் உயரத்துக்கு இத சேர்த்து விட்டுறோம். சேர்த்துட்டு இந்த நடு புள்ளி இருக்குது, இந்த நடுக்கோடு, இந்த நடுக்கோடை கொண்டாந்து இப்படியே வளைச்சு இதோட கொண்டாந்து சேர்த்து விட்டுறோம். இந்த ஆமோல்குள்ள கொண்டாந்து சேர்த்து விட்டு நாங்க இந்த டாட் வைக்கிறோம். இந்த டாட்ல இந்த பக்கத்துக்கு 1 1/2 இன்ச், இந்த பக்கத்துக்கு 1 1/4 இன்ச், இந்த பக்கத்துக்கு 3/4, மொத்தத்துல 1 1/2 இன்ச் இந்த டாட். இந்த டாட்டோட சென்டர் பாயிண்ட நாங்க இந்த கட்ல போட்டு விட்டுறோம். இப்ப எங்களுக்கு தேவையான அளவு வந்து இதுதான்.
நீங்க இந்த பிரின்சஸ் கட் வெட்டுற நேரம் இந்த பகுதியில இருந்து இதையும் அப்படியே வெட்டி இந்த உள்ளுக்குள்ள உள்ள டாட்டை வந்து வெட்டி எடுத்துறணும். இதுதான் இதுல ஒரு டாட் தான். அப்ப இந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 இன்ச்சும் அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து 1 இன்ச்சுக்கு பட்டி எடுத்துறணும். எடுத்துட்டு இந்த புள்ளிய கொண்டாந்து நாங்க எப்பவும் போடுற டாட் மாதிரி தான், அந்த சாதாரண பிளவுஸ்க்கு போடுற மாதிரி தான் கப் ஷேப் இத புடிச்சிடணும். இந்த பக்கம் கப் ஷேப் போட்டு வரைஞ்சி எடுத்துட்டோம். இப்ப இத வந்து நாங்க கட் பண்ணி எடுத்துறோம். ஆனா இதுல வந்து நீங்க இந்த மார்க் பண்ணி முடிச்ச பிறகு இதுல வந்து ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு தள்ளி விட்டுக்கிறோம். 1/2 இன்ச்சுக்கு தள்ளி மார்க் பண்ணிக்கிறோம். இப்ப இதுதான் அளவு. இப்ப இத கட் பண்ணி எடுத்துறோம். இப்ப கட் பண்ணி எடுத்துட்டு இப்ப இந்த பிரின்சஸ் கட்டையும் வெட்டி எடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் இதையும் அடுத்து இந்த ஷேப்பையும் வெட்டி எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த பாருங்க, இந்த எங்களுக்கு இந்த 1.5 இன்ச் அகலத்தை அப்படியே குறைச்சு விட்டுறணும். இதை அப்படியே வெட்டி விட்டுறணும். அவ்வளவுதான். இப்ப பார்த்தா இப்படிதான் வரும். இப்ப நீங்க தைக்கிற நேரம் இதை இப்படி துணியில வச்சு இப்படி இந்த பக்கத்துக்கு சைட்டால சேர்த்துட்டு இப்படி பொருத்துற நேரம் இது வந்து சரியா இதோட பொருத்திரும். இதுதான் முன் பக்க டாட்டு. அடுத்து ஸ்லீவ் வந்து கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு தேவையான அளவு ஃபர்ஸ்ட் விட்டுக்கிறனும், உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு விட்டுக்கிறனும். அடுத்தது ஸ்லீவோட உயரத்தை மார்க் பண்ணிக்கிறனும், அதோட 1/2 இன்ச் தையலுக்கு சேர்த்து. அப்ப மொத்தமாவே மேல வந்து உங்களுக்கு எவ்வளவு அளவு உயரம் வேணுமோ அதோட 1/2 இன்ச் சேர்த்துக்கிறங்க. சேர்த்துட்டு மேல இருந்து நான் 2.5 டவுன் பண்றேன் கீழே. அந்த டவுனுக்கு நேரம் கொடு போட்டுக்கிறனும். போட்டுட்டு இங்க கீழே எவ்வளவு அடி அகலம் உங்களுக்கு கையில வருதோ அதை நீங்க ஃபுல்லா டேப்பை விட்டு எடுத்துட்டு அதை பாதியா பிரிச்சுக்கிறங்க. அதுதான் 4 வருது இந்த இடத்துல. 26 சைஸ்க்கு 4. அப்ப இந்த இடத்துல வந்து 5க்கு மார்க் பண்றேன். 1 இன்ச் கூட்டி 5க்கு மார்க் பண்ணிக்கிறனும். மார்க் பண்ணிட்டு இந்த 2 கூடையும் சேர்த்து விட்டுறணும். அடுத்தது இந்த எண்டையும் இந்த எண்டையும் ஒரு கோடு போட்டு சேர்த்துக்கிறங்க. இப்ப இது 2க்கும் நடுவுல ஒரு சென்டரா புள்ளி வச்சுக்கிறங்க. மேல 1/2 இன்ச் கீழே 1/2 இன்ச் வச்சுக்கிறங்க. 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு மேல இந்த இருக்குது இந்த எண்டு இருக்குது இந்த இடத்துல இருந்து அப்படியே வளைச்சிட்டு வந்து இந்த புள்ளி வருது, இந்த புள்ளியில இருந்து மேல இருந்து அப்படியே கீழே இந்த கோட்டுக்கு வளைச்சிடணும். வளைச்சு இதோட சேர்த்துடணும். இதுதான் மேல் கை. அடுத்தது இந்த புள்ளி இந்த சைட்ல இருந்து அப்படியே இந்த இடத்துல இருந்து அப்படியே கொண்டுட்டு வந்து இறக்கி கொண்டுட்டு வந்து இந்த புள்ளியோட மேல கொண்டாந்து அதே மேல் கோட்லயே சேர்த்து விட்டுறணும். மேல இருந்து இறங்காம இந்த நடு துண்டு மட்டும்தான் எங்களுக்கு, இந்த துண்டு மட்டும்தான் உள்ளுக்கு போகணும். இந்த இடமும் சரியா சேமா இருக்கணும், மேலையும் அதே மாதிரி இருக்கணும். இந்த இடத்துல மட்டும்தான் ஒரு 1/2 இன்ச் எடுக்கணும். இவ்வளவுதான் கை. இப்ப இதை வெட்டி எடுத்துருவோம். இப்ப இதுல வந்து தையலுக்கு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். இதுதான் சரியான கை. இது வந்து தையலுக்குள்ள 1.5 இன்ச், இது 4 இன்ச், இது 5 இன்ச். இந்த உயரம் வந்து நான் 4 இன்ச் வச்சிருக்கிறேன். இப்ப இந்த 3 பீஸ் பிரின்சஸ் கட், அதாவது இது ஒண்ணு இது ஒண்ணு இது ஒண்ணு, 3க்கு பட்டி 1, அடுத்தது இந்த பார்ட் 2, மொத்தம் 3 பீஸ் இருக்குது முன் பக்கம். அதனால இது 3 பீஸ் பிரின்சஸ் கட் இதுக்கு பேரு. இப்ப இந்த 26 சைஸ்க்கு எப்படி வெட்டலாம்னு ரொம்ப ஈஸியான முறையில வெட்டி காட்டியிருக்கிறேன். இப்ப நீங்க 26 சைஸா இருந்தா இதே மெஷரை வச்சு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க சைட்ல எல்லாம் இடம் இருக்குது. இப்ப உங்களுக்கு இதுல வந்து 26 உடம்பு இருந்தாலும் இடுப்புல வந்து கூட குறைய இருக்கலாம். அதுல எவ்வளவு அளவு இடுப்ப நாளா அளந்து பாருங்க. டேப்ப அளந்து பார்த்துட்டு அதை நாளா பிரிச்சு இடுப்புடைய அளவு என்ன வருதோ அதை கீழே மார்க் பண்ணிக்கிறங்க. அதே மாதிரி ஸ்லீவ்லயும் அளவு வந்து கொஞ்சம் கூட வரலாம், இல்ல சில நேரம் குறையவும் வரலாம். நீங்க உங்களோட கை 4 இன்ச்சோ 5 இன்ச்சோ கை உயரம் எடுக்கிற இடத்துல டேப்பை உள்ளுக்கால விட்டு அதுல எவ்வளவு அடி அகலம் வருதுன்னு பாருங்க. அந்த அகலத்தை நாளா பிரிச்சு கையில மார்க் பண்ணிக்கிறங்க. இதுதான் மாற்றம் வரும். மத்தபடி 3 பீஸ் பிரின்சஸ் கட்டுங்கிறது இவ்வளவுதான். இப்ப இதையே நீங்க சாரியில வந்து டபுள் கலர் சாரியா இருந்துச்சுன்னா இந்த பிரின்சஸ் கட் இதுக்கு ஒரு பாட்டு இதுக்கு ஒரு பாட்டு நீங்க தனித்தனியா கொடுத்துக்கறலாம். ஏன்னா நாங்க இது தனித்தனியா தானே கட் பண்ணிருக்கிறோம். அதனால நீங்க வந்து தனித்தனியா கொடுத்து எடுத்துக்கறலாம். இந்த இப்ப இதே மாதிரி நீங்க
செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம், நான் சோஃபியா. இந்த வீடியோல வந்து 26 சைஸ்க்கு ஒரு போட் நெக் பிளவுஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லி காட்டுறேன். அந்த போட் நெக் பிளவுஸ் முன் பக்கத்துல வந்து பிரின்சஸ் கட் வளைவு போட போறோம், பின்னாடி ஓபன் வைக்க போறோம். இது ஸ்லீவ்லெஸ் இல்லாம எப்படி செய்யலாம்னு சொல்லி காட்டுறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்ப 26 சைஸ் பிளவுஸ்க்கு நான் சார்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் ஃபார்முலா வைஸா. அப்ப ஷோல்டர் வந்து க்ளோஸ் நெக்கோ ஐ நெக்கோ போடுறதுக்கு 5 1/2 வைக்கணும். சாதாரணமா நார்மல் பிளவுஸ்க்கு 4 1/2 வைக்கணும். போட் நெக்குன்னு சொல்லல, இன்னொரு 1/2 இன்ச் சேர்த்துக்கறலாம். அப்ப நான் வந்து 5 1/2 ஷோல்டர் மார்க் பண்ணணும். கீழே வந்து 1 இன்ச்சுக்கு மடிச்சு தைக்கிறதுக்கு இடம் விட்டுக்கிறேனும் பிளவுஸுக்கு. இப்ப நான் வந்து முன் பக்கத்தை ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன், கடைசியா பின் பக்கத்தை எடுக்கிறேன். கீழே வந்து மடிச்சு தைக்க தேவையான உயரம் போட்டாச்சு. அடுத்தது பிளவுஸ்ட உயரம் 12 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்றேன். பிளவுஸ்ட உயரம் வந்து 12 1/2 1/2 மார்க் பண்ணிட்டு அதுக்கு நேரா கோடு போட்டுக்கிறனும். உங்களுக்கு எவ்வளவு உயரம் வேணுமோ அந்த உயரத்துக்கு மார்க் பண்ணிக்கிறங்க. அடுத்தது மேல ஷோல்டர் நான் வந்து அந்த 5 1/2 போட் நெக்குக்கு நான் சொன்ன சார்ட் பிரகாரம் 5 1/2 மார்க் பண்றேன். ஷோல்டர் 5 1/2 மார்க் பண்ணிட்டு அதே 5 1/2 கீழே ஆமோலுக்கும் மார்க் பண்றேன். இதே 5 1/2 மார்க் பண்ணிட்டு அந்த முடியிற இடத்துல நேரா உடம்பு மார்க் பண்ணணும். அந்த முடியிற இடத்துல வந்து கோடு ஒன்று போட்டுக்கிறங்க. போட்டுட்டு 26 அந்த மார்பு சுற்றளவு நாங்க ஃபுல்லா அதை 4 1/2 பிரிச்சு 1 இன்ச்சு கூட்டி வச்சிருக்கிறேன். 7 1/2 மார்க் பண்ணணும். 26 சைஸ்க்கு 7 1/2 மார்க் பண்ணணும். அதுக்கு பிறகு தையலுக்கு 1 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறங்க. இப்ப இதுக்கு 2 நேரா கூட போட்டுறணும். இது வந்து தையலுக்கு உள்ளது, இது 1 1/2 இன்ச்சு. இது வந்து 7 1/2 மார்க் பண்ணியாச்சு. அடுத்து இந்த கைட வளைவு எடுக்கணும். இந்த கைட வளைவு முன் பக்கத்துக்கு வந்து 1/2 இன்ச்சு குறைச்சா போதும், இல்லைன்னா இது வந்து ரொம்ப மூடின மாதிரி இருக்கும். 1/2 இன்ச்சு புடிச்சிட்டு சரியா அந்த மேலிருந்து நாங்க எப்பவும் எடுக்கிற மாதிரி மேலிருந்து வளைச்சு கொண்டாந்து இதோட சேர்த்து விட்டுறோம். 1/2 இன்ச்சுக்கு கொடுத்தா போதும். முன் பக்கத்துக்கு 1/2 இன்ச்சுக்கு வளைச்சாச்சு. இந்த ஷோல்டர் இருக்குது, இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்லோப் கொடுத்துக்கிறனும். அதே மாதிரி இங்க கழுத்து மார்க் பண்ணணும். கழுத்து வந்து 3 1/2 இன்ச்சு அகலம் வச்சுக்கிறலாம். 3 1/2 இன்ச்சு அகலமும் ஒரு 2 1/2 இன்ச்சு இறக்கமும் வச்சுக்கிறலாம். இப்ப இதுல வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு இறக்க வேணும்னு சொன்னா ஒரு இன்னொரு 2 இன்ச்சு இறக்கிக்கிறலாம். நான் வந்து என்ன செய்யறேன்னா, இப்ப இந்த 2 1/2 இன்ச்சு இறக்கத்துல ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டு இதுல ஒரு சின்ன டிசைன் மாதிரி முன்னுக்கு கொடுக்கறேன். அந்த நாங்க சாதாரணமா கழுத்து வந்து 4 1/2 இன்ச் வரும். அப்ப இதுல வந்து நாங்க 2 1/2 இன்ச் தான் இறக்கி இருக்கிறோம். இன்னொரு 2 1/2 இன்ச்னா இன்னொரு 2 இன்ச்சுக்கு நாங்க வந்து இறக்கலாம். இறக்கிட்டு இந்த 2 இன்ச்சு வரையும் நாங்க வந்து ஒரு டிசைன் ஒண்ணு வச்சுக்கிறலாம். அப்ப நீங்க இதுல வச்சுட்டு இதுல வந்து ஒரு சும்மா ஹார்ட் ஷேப் மாதிரியோ இல்லாட்டி ஓவல் ஷேப் என்ன ஷேப் வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். இப்ப நான் இப்படி போடுறேன், ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி போடுறேன். போட்டுட்டா இதுதான் முன்னுக்கு, இது அப்படியே மூடின மாதிரி வந்துரும். இந்த அளவுக்கு இப்படி இப்படி வந்துட்டு சரியா இதோட வந்து இந்த நெக் வந்துரும். இப்ப இந்த பகுதி முன் பகுதி வந்து மூடின மாதிரி தான் இருக்கும், அதனால இந்த ஷேப் வர்ற நேரம் அழகா இருக்கும். இப்ப இந்த 1/2 இன்ச்சு நாங்க ஸ்லோப்ப வந்து இதோட சேர்த்து விட்டுறோம். இந்த ஷோல்டர்ல 1/2 இன்ச்சை கொண்டாந்து இதோட சேர்த்து விட்டுறோம். இதுதான் முன்பக்கம் கழுத்து. இப்ப இந்த பிரின்சஸ் கட் டாட் போடணும். இதுக்கு வந்து இப்ப இந்த டாட் போட போறோம். இதுல வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு 2 1/2 இன்ச் தள்ளிட்டு 2 1/2 இன்ச் தள்ளிட்டு ஒரு நேரா கோடு போட்டுக்கிறோங்க. 2 1/2 இன்ச் தள்ளிட்டு நேரா கோடு. இப்ப இந்த கோடு வந்து நாங்க செஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணணும். முன் பகுதியில இருந்து ஒரு 2 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு 1 1/2 இன்ச்சுக்கு நாங்க இடைவெளி விட்டு இந்த கட் போடணும். 1 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி முன்னாடி இருந்து 2 1/2 இன்ச்சு விட்டுட்டு அடுத்தது ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு 2 இன்ச்சு உயரத்துக்கு வச்சுட்டு
அத வந்து இதோட சேர்த்து விட்டுறணும். சேர்த்து விட்டுட்டு இப்ப இந்த கோடு நாங்க நேர கோடு போட்டிருக்கோம் 2.5 இன்ச், இந்த கோடை கொண்டாந்து அப்படியே வளைச்சு கையோட சேர்த்து விட்டுறோம், இதோட சேர்த்து விட்டுறோம். இப்ப இந்த இடத்துல இருக்கிற இந்த 1.5 இன்ச் இந்த கெப்பை வந்து ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துடணும். இது மட்டும்தான் எங்களுக்கு வளைவு, இந்த இடம் வேணும், இந்த எக்ஸஸ குறைச்சு விட்டுறோம். அவ்வளவுதான் பிரின்சஸ்க்கு. இப்ப முன் பக்கம் இதை போட்டு எடுத்தாச்சு, இதை கட் பண்ணி எடுத்துடுறோம். அடுத்து பின்பக்கம் எடுக்கணும். நாங்க முன் பக்கம் எடுத்த அளவையே அப்படியே வச்சு பின்பக்கம் எடுத்துருவோம். இது வந்து ஃபோல்டு பக்கத்துல நீங்க போடணும், மூடின பக்கத்துல முன் பக்கத்தை போடணும், பின்பக்கத்தை வந்து நாங்க ஓபன்ல போடணும். இப்ப பின்னுக்கு ஓபன்ல போடையில பின்னுக்கு மட்டும் ஒரு 1/2 இன்ச் நாங்க எப்பவும் தையலுக்கு விட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் தையலுக்கு மார்க் பண்ணிக்கிறோங்க. 1/2 இன்ச் தையலுக்கு பின்னாடி மார்க் பண்ணிட்டு இதை அப்படியே வச்சு இதே அளவுக்கு ஃபர்ஸ்ட் இந்த தையலுக்கு மட்டும் 1/2 இன்ச் விட்டுட்டு மத்தபடி எல்லாத்தையும் சேமா அதே அளவுக்கு எடுத்துறோம். ஃபர்ஸ்ட் முன் பக்கத்தை முன்னாடியே நாங்க எடுத்ததுனால லேசா இருக்கும் பின்னாடி எடுக்கிறதுக்கு. வச்சிட்டு இந்த ஆமோல் வளைவு இருக்குது, அத வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 1/4 இன்ச் மேல ஏத்திருங்க. ஏன்னா நாங்க வந்து முன்னுக்கு மட்டும் தான் குறைக்கணும், பின்னாடி வந்து 3/4 இன்ச் இருக்கணும், முன்னுக்கு வந்து 1/2 இன்ச் இருக்கணும். அப்ப நான் அந்த பின் பகுதியை வந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு நான் வந்து ஏத்துறேன், அவ்வளவுதான். அடுத்தது நெக் அதே மாதிரி தான் கழுத்தும். கழுத்துக்கு இந்த முதல்ல இந்த 3 இறக்கத்தை இதே இறக்கத்தை மார்க் பண்ணிக்கிறங்க. மார்க் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நாங்க டிசைன், இப்ப இந்த முன்பக்கத்துண்ட நாங்க எடுத்துருவோம். இப்ப எங்களுக்கு வந்து பின்னுக்கு வந்து 7.5 to 8 வரையும் நீங்க இறக்க வச்சுக்கிறலாம் மேல இருந்து. அப்ப இந்த 8க்கு நான் மார்க் பண்றேன். 8ல இருந்து ஒரு 2.5 இன்ச் இடைவெளி வச்சுக்கிறங்க. வச்சுட்டு இந்த மீதமுள்ள இடம் இருக்குது, இதுல வந்து நீங்க இதோட ஒரு டிசைன் கனெக்ட் பண்ணிக்கிறலாம். இப்ப நான் வந்து இப்படி இந்த 2 முடிகிற இடத்துல இருந்து இத வந்து இப்படி செய்யணும், இது ஒரு டிசைன் மாதிரி வந்துடும். இப்ப நீங்க இந்த இடம் இந்த பிளவுஸ் எப்படி தச்சு அடிச்சு திருப்புற நேரம் இந்த இடம் ஓபன் வரும், இந்த இடத்துல ரெண்டு பக்கமும் ஒரு நாட் மாதிரி வச்சு கட்டிக்கிறலாம். இல்லைன்னு சொன்னா இங்கன ஒரு டிசைன் டசல் மாதிரி தச்சு தொங்க விடலாம், இல்ல அது ஓபனாவே இருக்கட்டுனா அது அப்படி விட்டுக்கலாம். இது ஒரு டிசைன் தான். இந்த டிசைன் அளவு உங்களுக்கு வேணான்னு சொன்னா நீங்க இதோடய போட் நெக் போட்டுக்கிறலாம். இல்ல இந்த இடத்துல வேற ஹார்ட் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப்பு, டைமண்ட் ஷேப் என்ன வேணாலும் இந்த அளவுக்கு போட்டுக்கறலாம். இப்ப இந்த இடம் இருக்குது, இந்த இடம் தான் உங்களுக்கு உக்ஸ் பிடிக்கிற பட்டி. பின்னாடி இவ்வளவு இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரையும் தான் உங்களுக்கு பின்னாடி 5 உக்ஸ் பிடிக்கிறதுக்கான இடம். இப்ப இத நாங்க மார்க் பண்ணியாச்சு. இப்ப இதுல நீங்க சரியா மார்க் பண்ணிக்கிறங்க, கோடு போட்ட இடத்தெல்லாம் சேர்த்துக்கிறணும். அடுத்தது இந்த ஷோல்டர் இருக்குது, இந்த கழுத்து முடியுது, இந்த கழுத்து முடியறதுக்கு நேரா கோடு ஒன்று போட்டுக்கிறங்க. போட்டுட்டு ரெண்டு பக்கமும் 1/2 இன்ச், இப்ப 1 இன்ச்சுக்கு டாட் பிடிச்சிடணும். ஒரு 3 இன்ச்சுக்கு பிடிச்சா போதும், 3 இன்ச்சுக்கு டாட் பிடிச்சாச்சு. இப்ப நீங்க வந்து முன்னுக்கும் பின்னுக்கும் நான் ஒரே மாதிரிதான் வச்சு இந்த போட் நெக் பிளவுஸ வந்து வெட்டி இருக்கிறேன். இப்ப நீங்க இந்த ஷோல்டரை பொருத்திக்கிறனும் தைக்கிற நேரம் அதே மாதிரி கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து தச்சு திருப்பிடணும். இது ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ்னால கைக்கும் கிராஸ் பீஸ் கொடுத்து கையையும் உள்ளுக்கு திருப்பி அடிச்சிடணும். இந்த கைக்கு மார்க் பண்ண இடத்த ஸ்லீவ் இல்ல, ஆனா இந்த பாட்டை வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து திருப்பிடணும். அதுக்கு பிறகு இந்த உடம்பு நாளையும் நாங்க ஒன்னா மடிச்சு வச்சுட்டு ரெண்டு பக்கத்துக்கு 7.5 மார்க் பண்ணிருக்கிறோம். இதெல்லாம் தச்சு போக நீங்க சரியா இந்த தையல் இதெல்லாம் பொருத்திடணும். இந்த பிரின்சஸ் கட் எல்லாம் பொருத்தின பிறகு இந்த இடத்துல வந்து இந்த 26க்கு வந்து 4 பிரிச்சோம்னு சொன்னா 6.5 வரும். அந்த 6.5 ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 7க்கு மார்க் பண்ணுங்க. இந்த இடத்துல உடம்புக்கு 7க்கு மார்க் பண்ணுங்க. அடுத்தது கீழே இடுப்புக்கு வந்து உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ உங்களுடைய பிளவுஸ்ல இடுப்பு வந்து அத 4 ஒரு பகுதியை பிரிச்சுட்டு மார்க் பண்ணிட்டு இத அப்படியே தையல் போட்டுட்டு வந்துருங்க. இல்லைன்னு சொன்னா இந்த அளவுக்கு வர்றதுன்னு சொன்னா 5.5 இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல வந்து 7 வரும் உடம்பு. அத அப்படியே பொருத்திட்டா அழகான ஒரு போட் நெக் பிளவுஸ் கிடைச்சிரும். இப்ப நான் இத வந்து வெட்டி எடுக்கிறேன். இப்ப பாருங்க, இப்ப இந்த கட்டையும் வெட்டி எடுத்துக்கிறோம். இந்த பிரின்சஸ் கட்டையும் நாங்க வெட்டி எடுத்துக்கணும். இதோட வந்து இதை பொருத்திரும். அதே மாதிரி நீங்க துணியில வச்சு தைக்கிற நேரம் இப்படி மேல இருந்து இந்த பகுதிக்கு வந்து
இது வந்து இந்த கடைசி இதோட வந்து சேர்ந்துரும். இது தான் முன்னுக்குள்ள பாட்டு. இப்ப இது வந்து நீங்க துணியில வந்து மூடின பகுதியில தான் போடணும், இது வந்து ஓபன் பகுதியில போட்டுக்கிறோம். இப்ப பாருங்க, ஃபுல் நான் வந்து இதை வந்து துணியில போட்டிருக்கிறேன். முன் பகுதி வந்து மூடின பக்கம், எங்களுக்கு முன் பாட்டு வந்து மூடின மாதிரி தான் இருக்கும். இது வந்து சைட்ல வர்ற பாட்டு. பின் பக்கம் உள்ளதை வந்து நான் ஓபன் பக்கம், இந்த ஓபன்ல போட்டிருக்கிறேன். இது அப்படி. இப்ப நான் இதுல வெட்டி காமிச்சது வந்து ஃபுல்லாவே தையலுக்கும் உடம்புட அளவும் சேர்த்தே நான் நிறைய துணி வச்ச மாதிரியே உங்களுக்கு இருக்குது. இப்ப நீங்க இதுல வந்து கழுத்து, இந்த ஷோல்டர், இந்த ஆமோல் எல்லாம் பினிஷ் பண்ணி, அதே மாதிரி இந்த பிரின்சஸ் கட்டு இந்த வளைவுகளையும் பொருத்தி எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு பிளவுஸை விரிச்சு வச்சுட்டு அளவு மார்க் பண்ணுங்க. உடம்புட அளவு இப்ப 26 சைஸ்க்கு வந்து 6.5 தான் வரும். 4 பிரிச்சோம்னா அதோட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 7 மார்க் பண்ணுங்க. அதே மாதிரி கீழே இடுப்புக்கு என்ன அளவு வருதோ 4 உங்களோட அளவு பிளவுஸ் எடுத்துட்டு அதை வந்து 4 பிரிச்சுட்டு ஒரு ஆன்சரை கீழே இடுப்புக்கு மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு அப்படியே கீழே சைட்ல குறுகலா இப்படி வந்து மேல இடுப்பு உடம்போட வந்து ஜாயின் பண்ணிருங்க. இது தான் ஒரு போட் நெக் பிளவுஸ், அதுவும் பிரின்சஸ் கட் போட்டு செய்யறது. இவ்வளவுதான், ரொம்ப ஈஸியான வேலை பத்தியெல்லாம். அதனால நீங்க 26 சைஸ் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா இந்த அளவே வச்சு நீங்க செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு சரியா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம், நான் சோஃபியா. இந்த வீடியோவில் வந்து ஒரு 26 சைஸ் பிளவுஸுக்கு வந்து முன்னுக்கும் பின்னுக்கும் ஒரே மாதிரி துணியை மடிச்சு போட்டு எப்படி ஈஸியான முறையில் வெட்டலான்னு சொல்லி காட்டுறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து துணியை வந்து முன் பக்கத்துக்கு ஒன்றும் பின் பக்கத்துக்கு ஒன்றும் பேப்பரில் வச்சிருக்கிறேன். இதை வந்து இது ஒரு ஒரு பாட்டு தான். நீங்கள் துணியில் வந்து துணியை வந்து நாங்கள் டபுளாக மடித்து வைக்கிற நேரம் முன்னுக்கு ரெண்டு பாட்டு, பின்னுக்கு ரெண்டு பாட்டுன்னு 4 பாட்டு வந்துடும். இப்போ நான் சிங்கிள் பீஸ் தான், முன்னுக்கு ஒன்றும் பின்னுக்கு ஒன்றும், ஆனால் ரெண்டையுமே சேமாக முன் பாட்டையும் பின் பாட்டையும் கட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு எப்போவுமே கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு எவ்வளோ எங்களுக்கு உயரம் வேணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் இடம் விட்டுக்கிறோம். நான் கீழே வந்து எனக்கு 1 இன்ச் போதும், இந்த 1 இன்ச்க்கு நான் மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு 1.5 இன்ச் வேணும்னா நீங்கள் 1.5 இன்ச்சு மடிச்சு தைக்கிறதுக்கு விட்டுக்கிறலாம். இப்போ அந்த மடிச்சு தைக்கிற கோடை கீழே போட்டாச்சு. அடுத்தது பிளவுஸ்ட உயரம், உங்களுக்கு எவ்வளோ பிளவுஸ்ட உயரம் வேணுமோ அதை ஃபர்ஸ்ட் அடுத்தது ரெண்டாவது ஸ்டெப்பு வச்சுக்கிறோங்க. நான் இப்போ 12 இன்ச்க்கு மார்க் பண்ணுறேன் இந்த பிளவுஸை. அப்போ 12 இன்ச்சுக்கு நேராக கோடு போட்டுக்கிறணும். இது வந்து 12 இன்ச் வந்து உயரம், பிளவுஸ்ட உயரம். அடுத்தது ஷோல்டர் மார்க் பண்ணணும். ஷோல்டர் மார்க் பண்ணுறதுக்கு நம்மளோட சார்ட் பிரகாரம் 26 சைஸ்க்கு 4.25 வந்திருக்குது. அந்த 4.25 நான் மார்க் பண்ணுறேன். சரியாக 4.25க்கு மார்க் பண்ணணும். அடுத்தது ஆமோல் இறக்கம் 4.75. அந்த 4.75 அந்த ஷோல்டர் முடிகிற இடத்துல இருந்து அந்த ஆமோல் இறக்கத்தை 4.75 மார்க் பண்ணணும். அதுக்கு நேராக கோடு போட்டுக்கிறணும். இது தான் உடம்பு மார்க் பண்ணுற இடம். உடம்பு மார்க் உடம்புட அளவு சார்ட் பராரம் 26 சைஸ்க்கு 7.5 மார்க் பண்ணுறேன். 7.5 இந்த 7.5க்கு நேரம் ஃபர்ஸ்ட் கோடு போட்டுக்கிறோம். இதுக்கு பிறகு தையலுக்கு 1.5 இன்ச் விட்டுக்கிறேன். அடுத்தது இந்த ஆமோல் வளைவு எடுக்கணும். இந்த வளைவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பின் பக்கத்துக்கு வந்து 1 இன்ச்சு வெளியில தள்ளி புள்ளி வச்சுட்டு இந்த ஷோல்டருக்கும் இந்த ஷோல்டருக்கும் நடுவுல புள்ளி வச்சுட்டு இதை ரெண்டையும் இந்த கோடோட கொண்டாந்து இணைச்சிடணும். இது தான் வந்து வெளியாமோல் பின்பக்கம் வர்றது. உள்பக்கம் முன் பக்கத்துக்கு வர்றதுக்கு வந்து 1.5 இன்ச்சு குறைச்சிடணும். முதல்ல வெளியில வந்து 1 இன்ச்சுனா முன் பக்கத்துக்கு வந்து 1.5 இன்ச் குறைச்சிடணும். அப்போ இந்த இடத்துல வரையில இன்னும் 1.5 இன்ச்சுக்கு தள்ளி இப்படி வரும். இதோட வந்து சேர்த்துடணும். அப்போ இது தான் உள்ளுக்கு வர்றதுக்கு, மேலே உள்ளது வெளிப்பக்கம். அடுத்தது நெக்கு கழுத்து டெகப்பு வந்து நம்மட சார்ட் பிரகாரம் 2.25க்கு மார்க் பண்ணியிருக்கிறேன். 2.25 முன் கழுத்து 5.5, பின் கழுத்து 7.5க்கு மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து 2.25க்கு மார்க் பண்ணணும். முன் கழுத்து வந்து 5.5 ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிடுவோம். அடுத்தது இந்த டாட் மார்க் பண்ண போகிறோம். இந்த ஷோல்டர் இருக்குது, ரெண்டு ஷோல்டருக்கு நடுவில் நேராக கோடு ஒன்று போட்டுக்கிறணும்.
நேரா கீழே வரை கொடு போட்டுக்கிறோங்க. இப்ப இதுல வந்து செஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணணும். இங்க வச்சிருந்த இந்த உடம்போட அளவு 7.5, இந்த 7.5 இன்ச்சையே இங்க மார்க் பண்ணிடுவோம். இன்ச்சே மார்க் பண்ணிடணும். அதுக்கு பிறகு டாட்டட இந்த 7.5 இன்ச்சே நாங்க மார்க் பண்ணிட்டோம். டாட்டட உயரம் இந்த 26 சைஸ்க்கு 2 இன்ச் வரும். அந்த 2 இன்ச்ச மார்க் பண்ணிக்கிறோம். இந்த 2 இன்ச்ச மார்க் பண்ணிக்கிறோம். அப்ப இந்த 2 இன்ச் மார்க் பண்ணதுக்கு நேரம் கோடு போட்டுக்கிறணும். கோடு போட்டு இந்த இடத்துல இருந்து ரெண்டு பக்கமும் 3/4 இன்ச் 3/4 இன்ச் அளவுக்கு டாட் மார்க் பண்ணணும். இதுதான் இந்த டாட்டு. அடுத்தது இந்த டாட் இது முடியிற இடத்துல இருந்து ஒரு 1.5 இன்ச் இல்ல 1 இன்ச் 1 இன்ச் கேப் விட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த பக்கத்துல புடிச்சிடும் டாட்டு கைப்பக்கம். அதே மாதிரி இந்த ரெண்டு இடவில் இருக்குது, இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல நடுவுல சென்டரா வச்சு ரெண்டு பக்கம் 1/4 இன்ச் பராரம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த டாட்டு புடிச்சிடணும். மேல வந்து ஷேப் கொடுக்கணும், பட்டி ஷேப். இப்ப இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சும் இந்த பக்கத்துக்கு 1 இன்ச்சும் இந்த சைட்ல 1 இன்ச்சும் இது 1/2 இன்ச்சும். இப்ப இந்த சென்டர் நடு புள்ளி இருக்குது, இந்த புள்ளியையும் இந்த புள்ளியையும் சேர்த்துடணும். அதே மாதிரி இந்த புள்ளியையும் இந்த சைட்ல உள்ள புள்ளியையும் இந்த நடு புள்ளியோட சேர்த்து விட்டுறணும். இப்ப இந்த 3க்கு கிராஸ் எடுத்துட்டோம். இப்ப இதுதான் எங்கட பட்டி பீஸ் கீழே வர்றது. இப்ப இதுல வந்து ஒரு 1/2 இன்ச் நீங்க தையலுக்கு விட்டுக்கிறலாம். ஏன்னா பட்டி நிறைய இருக்குது. இப்ப நாங்க இதுல ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு மார்க் பண்ணிக்கிறலாம். அப்ப இதோட தான் நாங்க கட் பண்ற இடம் முன் பாட்டு. இதுக்கு பிறகு மேல வந்து ரெண்டு பக்கத்துக்குமே நாங்க முன்னுக்கும் பின்னுக்கும் தையலுக்கு ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். அப்ப இந்த இடத்த மேல கோடு போட்டுருங்க. இப்ப இதுல இருந்து தான் இது தையலுக்கு போயிடும், ஆனா நீங்க மார்க் பண்ணிக்கிறணும். இப்ப இதெல்லாம் நாங்க மார்க் பண்ணிட்டோம். இப்பதான் நீங்க செய்யணும், துணியில எல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணி நாலாவே போட்டு மார்க் பண்ணி முடிச்ச பிறகு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த மேல் பக்க துணி இதுல வந்து கழுத்து பகுதியையும் இந்த ஷோல்டர் பகுதியையும் தான் நீங்க ஒன்னா நாளையும் ஒன்னா வச்சு அப்படியே வெட்டி எடுக்கணும். இந்த கீழ்பாட்டை வெட்டி எடுத்துடக்கூடாது, மார்க் பண்ணி முடிச்சிருங்க. இப்ப நான் இது தனித்தனியா போட்டிருக்கிறதுனால ஈஸியா தூக்கிட்டு வெட்டிடலாம். துணியை வந்து நாங்க நாளா ஃபோல்ட் பண்ணி போடுற நேரம் உங்களுக்கு கவனமா வெட்டணும். கழுத்தும் ஃபர்ஸ்ட் முன் கழுத்துக்குள்ள சின்ன கழுத்தை மட்டும் மார்க் பண்ணிட்டு வெட்டி விட்டுறணும். அதுக்கு பிறகு பின்பக்கம் மார்க் பண்ணுவோம். இப்ப இதை நான் எப்படி வெட்டுறேன்னு பாருங்க. இந்த கையையும் ஃபர்ஸ்ட் வெளி கைய வெட்டி எடுத்துருங்க. வெளிப்பக்கம் மார்க் பண்ணிருக்கிறத 4க்கும் சேர்த்து வெட்டிடுங்க. எப்பவும் வெளியில உள்ள அவுட்டரை சேர்த்தே வெட்டி எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த ஷோல்டரையும் இதையும் நம்ம அளவு சரியான அளவு போக மீதத்தை வெட்டிடுவோம். இப்ப வெட்டி எடுத்துட்டு இப்ப இந்த முன்பாட்டை வந்து தனியா எடுத்துடணும். முன்பாட்டை தனியா எடுத்துடணும். இது பின்பாட்டு. இப்ப இந்த முன்பாட்டுல வந்து நாங்க வந்து இந்த 1/2 இன்ச்ச 3க்கு குறைச்சு வெட்டிடணும். இந்த முன்பாட்டை குறைச்சு எடுத்தாச்சு. அடுத்தது இந்த பட்டி பீஸையும் வெட்டி எடுத்துடணும். இப்ப இந்த பின் பக்கத்துக்கு வந்து நாங்க பின் கழுத்து வந்து 5.5 வச்சிருக்கோம். எங்களுக்கு பின்னுக்கு வந்து 7.5-8 வரை நீங்க வச்சுக்கிறலாம். நான் 8க்கு மார்க் பண்றேன். 8க்கு மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளவு இறக்க வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறங்க. மார்க் பண்ணிட்டு இந்த வளைவு வருது, இந்த இடத்துக்கு நேரம் 2.5, அங்கதான் நம்மட அகலம் வந்து 2.5, இதுக்கு நேரம் கோடு போட்டுட்டு இந்த இடத்த வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா ஷோல்டர் இந்த டாட் போடணும். இந்த ரெண்டு ஷோல்டர் இருக்குது, இந்த ரெண்டு ஷோல்டருக்கு நேரம் இப்படி கோடுன்னு போட்டுட்டு கீழே வந்து 1 இன்ச்சுக்கு டாட் பிடிக்கணும். ரெண்டு பக்கமும் 1/2 இன்ச் பிரகாரம் 1 இன்ச்சுக்கு டாட் பிடிக்கணும். இந்த பக்கத்துக்கு 1/2, இதுல 1/2 போட்டுட்டு ஒரு 3 இன்ச் உயரத்துக்கு டாட் பிடிச்சுக்கிறணும். இப்ப கீழே வந்து இடுப்பு எப்படி மார்க் பண்றேன்னா, இந்த 26 சைஸ் பிளவுஸ்க்கு வந்து 4 இன்ச் மைனஸ் பண்ணி 22 தான் இடுப்பு வரும். 22 சொன்னா 5.5 தான். இப்ப இந்த டாட் புடிச்ச பிறகு இந்த இடத்துல வந்து 5.5 வரும். இப்ப நான் வந்து இதுல இந்த டாட்டுக்குள்ள 1 இன்ச்சே சேர்த்து 6.5க்கு நான் மார்க் பண்றேன். 6.5 இங்க நாங்க உடம்பு வந்து 7.5க்கு மார்க் பண்ணிருந்தோம். இந்த 7.5 அப்ப இந்த 7.5-ஐயும் இந்த 6.5 நாங்க மார்க் பண்ணிருக்கிற இடுப்பு இது ரெண்டையும் நீங்க அப்படியே சேர்த்து விட்டுறவங்கதான். இது வந்து தையலுக்குள்ள 1.5 இன்ச் இவ்வளவுதான். இப்ப இந்த கழுத்து பாட்டை வெட்டி எடுத்துருவோம்.
இப்ப ஸ்லீவ் எடுக்கணும். ஸ்லீவுக்கு வந்து அடியில வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு எவ்வளவு இடம் வேணுமோ அதுல ஃபர்ஸ்ட் இடம் விட்டுக்கிறங்க தையலுக்கு. அதுக்கு பிறகு உங்களுக்கு எவ்வளவு ஸ்லீவ் உயர வேணுமோ அந்த அளவுக்கு உயர வச்சுக்கிறங்க. நான் வந்து 4 இன்ச்சுக்கு மார்க் பண்றேன். அந்த அந்த உயரத்துக்கு மேல கோடு போட்டுட்டு அதுல மேலையும் மடிச்சு தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் இடைவெளி விட்டுக்கிறங்க. இப்ப கீழே வந்து கைக்கிட அடி அகலத்தை மார்க் பண்ணணும். அடி அகலம் வந்து 4.5 மார்க் பண்றேன். அடுத்தது இந்த மேல இருந்து நாங்க 2.5 இன்ச்சுக்கு டவுன் பண்ணிக்கிறோம். மேல இருந்து 2.5 இன்ச்சுக்கு நேரா கொடு போட்டுக்கிறோம். கொடு போட்டாச்சு. இப்ப இந்த நான் இங்க வந்து 4.5 தானே மார்க் பண்ணிருக்கிறேன். இந்த இடத்துல 1 இன்ச்சு சேர்த்து 5.5 தான் வரும். இங்க என்ன அளவு வருதோ அதை விட 1 இன்ச்சு தான் இந்த இடத்துல கூட வரும். அப்ப இத ரெண்டையும் நேரா சேர்த்து கொடு போட்டுக்கிறோங்க. அடுத்தது இந்த முடியிற இடம் இருக்குது, இந்த இடத்தையும் இந்த முடியிற இடத்துக்கும் நேரா இப்படி ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிறணும். கோடு போட்டுட்டு இந்த 2க்கு நடுவுல சென்டரா பார்த்துட்டு கீழே 1/2 இன்ச்சு மேல 1/2 இன்ச்சு வச்சுக்கிறோங்க. இப்ப இந்த மேல இருக்குது, இந்த மேல இடத்துல இருந்து அப்படியே வளைச்சு, மேல இருந்து அப்படியே வளைச்சு கொண்டாந்து இந்த இதோட இறக்கி இதோட சேர்த்து விட்டுறணும். இப்படி வந்துடும். அடுத்தது இந்த புள்ளிய வந்து மேல இருந்து அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல மட்டும் வளைச்சு கொண்டாந்து இந்த எண்டோடைய சேர்த்து விட்டுறணும். இப்ப இந்த பார்ட் மட்டும் தான் வெட்டி எடுக்கணும். இது வந்து மேல்கை, இது உள்கை. இதுக்கு பிறகு தையலுக்கு நீங்க எவ்வளவு உடம்புல 1/2 இன்ச்சு விட்டுருந்தா இதுலயும் 1/2 இன்ச்சு தான், அதுல 1 இன்ச்சு விட்டுருந்தா இந்த இடத்துலயும் 1 இன்ச்சு விட்டா போதும். இதோட கொடு போட்டுக்கிறோம். அப்படித்தான் இதை அப்படியே கட் பண்ணி எடுத்து. இப்ப இதுல வந்து முன்கை தான் இந்த உள்ளுக்குள்ள வர்றது, இது வந்து வெளிக்கை. இது ரெண்டையும் ஒரே மாதிரியே குடைஞ்சு வெட்டிடக்கூடாது. ஒரு பக்கத்துக்கு இப்படி இருக்கணும், ஒரு பக்கத்துக்கு இந்த துணியை அப்படியே குறைச்சி எடுத்துட்டு இது தான் உள்ளளவு. இப்ப நான் துணியில எப்படி போடலாம்னு செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப பாருங்க, இப்ப இப்படிதான் துணி இருக்குதுன்னு சொன்னா, பிளவுஸ்ல இப்படி துணி இருக்குன்னு சொன்னா, இது வந்து இப்படி மூடின பக்கமா இருக்கணும். இந்த 2 கரவாட்டி இப்படி ஓரத்துல வச்சுக்கிறங்க. வச்சுட்டு உங்களோட பிளவுஸ் எவ்வளவு உயரம், நான் இப்ப நாங்க இந்த பிளவுஸ்ல வந்து 12 தான் உயரம் எடுத்திருக்கிறேன். 1 இன்ச்சு தையலுக்கு வச்சிருக்கிறேன் பின் பக்கத்துக்கு. அப்ப மொத்தத்துல 13 இன்ச்சு தான் எனக்கு தேவை. அப்ப நான் வந்து 13 இன்ச்சு, நீங்க மேல தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டு 13.5 இன்ச்சு. இப்ப நீங்க சப்போஸ் 14 இன்ச்சு விட்டுருந்தீங்கன்னு சொன்னா, எவ்வளவு உயரம் தையலுக்கும் பிளவுஸ்ட உயரமும் எவ்வளவு விடுறீங்களோ அந்த அளவை இப்ப 14 இன்ச்சுன்னு எடுத்துக்கிருவோம். இப்ப அந்த 14 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறங்க. கீழே இருந்து இந்த துணிய 14 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு விரல இப்படி வச்சுக்கிறங்க. இந்த இடத்துல எந்த இடத்துல அந்த உயரம் வருதோ அந்த அளவுல வச்சுட்டு இந்த மேல உள்ள மீதம் உள்ள துணியை கொண்டாந்து இதோட இப்படி போட்டுருங்க, மேல தூக்கி போட்டுருங்க. போட்டுட்டு இது ரெண்டுமே ஃபோல்ட் பக்கம்தான் போட்டுட்டு, இப்ப நீங்க சரியா புடிச்சிருக்கிற இடம் வந்த பிறகு இந்த துணியை வந்து இப்படி எடுத்து விட்டுட்டு இதை எல்லாத்தையும் லெவல் பண்ணிக்கிறங்க. இப்படி விரிச்சிட்டு, நல்லா விரிச்சிட்டு, இது ரொம்ப ஈஸி. நீங்க சரியான முறையில செஞ்சா நாளாவே டக்குன்னு போட்டு நீங்க வெட்டி எடுத்துரலாம். இப்படி விரிச்சு விட்டுட்டா கீழே வந்து பின் பக்க பாட்டு இருக்குது, மேல வந்து நாங்க மேல் பக்க துண்டு வச்சிருக்கிறோம். இப்ப இதுல தான் நான் சொன்ன மாதிரியே இந்த அளவுகளை வந்து வெட்டணும். வெட்டுற நேரம் இந்த கழுத்து பகுதியை வந்து சரியா வெட்டிடணும். இந்த இருக்குது இப்படிதான் வரும் துணியில போட்டு வெட்டுற நேரம். இப்ப இந்த கழுத்து பாட்டெல்லாம் நீங்க சரியா வெட்டிடுவிய, கை பக்கத்தையும் வெட்டிடுவோம் நாளாவே, உடம்பு பகுதியை நாளாவே வெட்டி எடுத்துடணும். இந்த முன்பக்க டாட் வெட்டுற நேரம் மட்டும் நீங்க இதை பிரிச்சு தூக்கிட்டு வெட்டணும். இந்த முன்பக்க பகுதியில மட்டும் இந்த நாளையுமே ஒன்னா வெட்டி விட்டுறக்கூடாது. அப்ப பின் பக்கம் அப்படியே தான் இருக்கும், முன்பக்கம் மட்டும் தான் ஈஸி. இப்ப இந்த ஷோல்டர் கூட நீங்க அப்படியே இதை வெட்டவே தேவையில்லை, தைக்கையில ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த ஷோல்டர்ல சும்மா ஒரு தையல் மட்டும் 1/2 இன்ச்சுக்கு போட்டுட்டு அப்படியே திருப்பிடலாம். அப்போ ஒரு சும்மா ஒரு 1/2 மணி நேரத்துல நீங்க தைச்சு முடிச்சிடலாம். இதுதான் இந்த ஒன்னாவே துணியை முன்னுக்கும் பின்னுக்கும் போட்டுற வெட்டுற மெத்தடு. இப்ப இதுல நாங்க இந்த பாருங்க, இதுல போட்டு எல்லாமே பின்பக்கமும் சரியா வந்துடும். எல்லாமே சரியாவே 4 பாட்டு நாங்க ஒன்னாவே வச்சு
கிளீனா அழகா வெட்டி முடிச்சாச்சு. இப்ப இதே மாதிரிதான் நாலா வெட்டுற மெத்தடு 26 சைஸா இருந்தா நீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம், நான் சோஃபியா. இந்த வீடியோல வந்து 26 சைஸ் பிளவுஸ்க்கு வந்து ஒரு கட்டுரி, சிங்கிள் கட்டுரி எப்படி போடுறதுன்னு சொல்லி காட்டுறேன். இப்ப இதுக்கு நான் சார்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், ஃபார்முலா வைஸ் பராரம். இப்ப 26 சைஸ்க்கு ஃபுல் ஷோல்டர்ல ஆஃப் மார்க் பண்ணி 5 1/2 மார்க் பண்ணிருக்கிறேன். இப்ப நான் இந்த கட்டுரி பிளவுஸ் இதுல தான் வெட்ட போறேன். இப்ப இந்த ஷோல்டர் வந்து 5 1/2 மார்க் பண்றேன். நான் முன்னுக்கும் பின்னுக்கும் சேமா தான் ஒரே இதுல வெட்ட போறேன். இப்ப இத வந்து முன் ரெண்டு பட் இருக்குது, ஒரு பட் முன் பக்கமும் ஒரு பட் பின் பக்கமும். அதை எப்படி வெட்டலாம் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு எவ்வளவு துணி வேணுமோ அந்த அளவுக்கு இடைவெளி விட்டுக்கிறனும். இப்ப 1/2 இன்ச் இருந்தா போதும், லைனிங் பிளவுஸ்னு அடிச்சு திருப்பிடலாம். இல்ல 1/2 இன்ச்லயே ஒரு பீஸ் கொடுத்து திருப்பிடலாம். இதுல எம்மிங் பண்ணி தைக்கணும்னா 1 இன்ச் விட்டுக்கிறேங்க. இப்ப நான் இதுக்கு வந்து 1/2 இன்ச் போதும், 1/2 இன்ச் தையலுக்கு விடுறேன் கீழே. அடுத்தது பிளவுஸ்க்கு உயரம், இந்த 26 சைஸ்க்கு உயரம் வந்து 12 இன்ச் போதும். 12 இன்ச்க்கு நேரம் மார்க் பண்றேன். 12 இன்ச்க்கு நேரம் மார்க் பண்ணிட்டு அடுத்தது ஷோல்டர் வந்து 5 1/2, 5 1/2 ஷோல்டரை மார்க் பண்றேன். அந்த 5 1/2 மார்க் பண்ணதுக்கு நேரம் கீழே ஆமோல இறக்கத்துக்கும் அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். 5 1/2 மார்க் பண்ணியாச்சு. இப்ப இந்த இடத்துல வந்து உடம்பு மார்க் பண்ணணும். இந்த 26 சைஸ 4 இன்ச் கூட்டிட்டு நாலா பிரிச்சு மார்க் பண்ணி 7 1/2 வச்சிருக்கிறேன். இப்ப இந்த 7 1/2 மார்க் பண்றேன். உடம்புட அளவு 7 1/2 மார்க் பண்ணியாச்சு. இப்ப இதுக்கு நேரா நாங்க கோடு போட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு பிறகு தையலுக்கு வந்து ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடுறேன். 2 இன்ச் விட்டுட்டு இப்ப இந்த கோடை இதோட சேர்த்து விட்டுருங்க, தையலுக்கு போட்டதை. இப்ப இதுல வந்து ஆமோல் வளைவு மார்க் பண்ணணும். 1 இன்ச் தள்ளி ஒரு கோடு நடுவுல போட்டுக்கிறோங்க. இந்த 1 இன்ச்ல இந்த ரெண்டு ஷோல்டர் இருக்குது, ரெண்டுக்கும் சென்டர் நடுவு பாயிண்ட் பார்த்துட்டு அதுல இருந்து இப்படி ஒரு புள்ளி வச்சுட்டே வந்து இந்த வளைவுகளோட சேர்த்து விட்டுறணும். இதுதான் எங்களோட ஆமோல் வளைவு. இப்ப இது வந்து பின் பக்கம், முன் பக்கம் வர்ற நேரம் இன்னொரு 1/2 இன்ச் உள்ளுக்கு குறைச்சிடணும். அப்ப இப்படியே வந்து இதுதான் முன் பக்க வளைவு. இந்த மேல் துண்டெல்லாம் அப்படியே தான் இருக்கணும். இந்த சென்டர் பாயிண்ட்ல வந்து இது வந்து வெளிப்பக்கம் பின்கை, மற்றது முன்கை. இப்ப வெட்டுற நேரம் இதை சரியா பார்த்து வெட்டிக்கிறணும். இப்ப இந்த துண்டு வந்து 7 1/2, உடம்பு பாட்டி 7 1/2 வச்சிருக்கிறோம். இந்த இடம் வந்து 5 1/2, 5 1/2 இது ஷோல்டரும் 5 1/2. இப்ப கழுத்து, கழுத்துக்கு வந்து நாங்க ஃபார்முலா வைஸ் பராறோம். 2 1/2 வச்சிருக்கிறேன். அந்த 2 1/2 இறக்க முன் கழுத்துக்கு 5 1/2, பின் கழுத்துக்கு 7 1/2. அப்ப கழுத்துக்கு வந்து 2 1/2 இடைவெளி விட்டு மார்க் பண்ணிக்கிறனும். இந்த இடத்துல 2 1/2 முன் கழுத்தை மட்டும் மார்க் பண்றேன். முன் கழுத்து வந்து 5 1/2. நாங்க இந்த மார்க் பண்ண இந்த ஃபுல் உடம்பு பாட்டை நாங்க அப்படியே வெட்டி எடுத்துருவோம். இப்ப இதுல வந்து மேல ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு விடணும். அப்ப அதுக்கும் 1/2 இன்ச் இடம் விட்டுக்கிறனும். இப்ப இதுல வந்து ஒரு பக்க கழுத்தை நான் வெட்டி எடுத்துக்கிறேன். இதுதான் பின் பக்க பாட்டு. பின் பக்கம் இது வந்து கழுத்து, தாமோல் இறக்கும். இப்ப இதுல வந்து நீங்க வந்து டாட் மார்க் பண்ணணும். இந்த 2 ஷோல்டர் இருக்குது, இதுக்கு நேர கோடு போட்டுட்டு இது பெக் பாட்டு, நேர கோடு போட்டுட்டு ஒரு 3 இன்ச் உயரத்துக்கு 2 பக்கமும் 1/2 இன்ச் பராரம், 1 இன்ச்சுக்கு டாட் பிடிக்கணும். டாட்டு 1 இன்ச்சுக்கு பிடிச்சிருங்க. அதே மாதிரி இந்த டாட் பிடிச்ச பிறகு இங்க எவ்வளவு இருக்கணும்னு சொன்னா ஒரு 5 1/2 தான் இருக்கும் ஃபார்முலா வைஸ் பராரம். உங்களுக்கு வந்து நீங்க கூட இருந்துச்சுன்னா 6 1/2 வரலாம் சில நேரம். அப்படி எவ்வளவு அளவு வருதோ அந்த அளவை மார்க் பண்ணிக்கிறேங்க. நான் அந்த 5 1/2 இந்த டாட் புடிச்சதுக்கு அப்புறம் 5 1/2 வரும். இப்ப நான் 6 1/2 மார்க் பண்றேன்.
இப்ப இதுல வந்து இதோட உடம்போட வந்து சேர்த்துருங்க. நாங்க இங்க இருந்து 7.5 தான உடம்புக்கு மார்க் பண்ணிருக்கிறோம், அந்த உடம்போட இந்த அளவோட வந்து சேர்த்து விட்டுறேன். இது நீங்க மார்க் பண்ணாலும் சரி, இல்ல கடைசியா தச்சு முடிச்சுட்டு பிளவுஸ விரிச்சு வச்சுட்டு இந்த அளவுகளை மார்க் பண்ணி தையல் நேரம் போட்டுக்கறலாம். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்க நான் இப்பயே அதை குறைச்சு இந்த முதுகுட அளவு பின்பக்க அளவை நான் எக்ஸ்ட்ரா உள்ள அளவை தையலுக்கு போக எக்ஸ்ட்ரா உள்ள அளவை வெட்டி விட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு பாக்குறதுக்கு அது விளங்கும். நீங்க இது இப்ப செய்யணும்னு அவசியம் இல்லை, தச்சு முடிச்சுட்டு எவ்வளவு அளவு இடுப்பு வருதோ அந்த அளவு போக மீதமுள்ளதை வெட்டிருங்க. இப்ப பின்னுக்கு வந்து 5.5 முன் கழுத்து தான் இருக்குது, அந்த அளவு தான் நாங்க வெட்டி இருக்கிறோம். இத வந்து நீங்க ஒரு 7.5 கூட நீங்க வச்சுக்கலாம். அப்ப இந்த 7.5 நேரம் இத இன்னொரு ரவுண்ட் ஷேப்புக்கு ஆக்கி விட்டுருங்க. அப்ப கழுத்து வந்து பின்னுக்கு டீப் ஆயிரும். இது பேக் பார்ட்டு. இதை வெட்டி முடிச்சிட்டோம். இப்ப நாங்க அந்த முன்னுக்கு வெட்டி வச்சிருக்கிறோம். இந்த முன்னுக்கு வெட்டி வச்சிருக்கிறதுல தான் இப்ப நாங்க வந்து கட்டுரி போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம பிளவுஸ்க்கு எப்பவும் பிடிக்கிற டாட் ப்ராசஸ் செஞ்சிருவோம். இந்த தையலுக்கு வச்சிருக்கிறோம் இந்த கோட்டு கீழே இருந்து நடுவுல, ரெண்டு கோட்டுக்கு நடுவுல சரியான அளவு பார்த்து சென்டரா பார்த்து ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிறோங்க. இதுதான் நாங்க செஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ண போற இடம். இப்ப இதுல வந்து இந்த பாயிண்ட் எப்படி மார்க் பண்றோம்னா, இந்த வச்சிருக்கிறோம் இந்த உடம்போட அளவு 7.5 இந்த அளவை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிறோங்க 7.5. அதுக்கு பிறகு நாங்க ஃபார்முலா வைஸ் பிரகாரம் டாட் எவ்வளவு போடுறதுன்னு கணக்கு பண்ணி வச்சிருக்கிறேன். 2 இன்ச்சு உயரம், 1.5 இன்ச்சு அகலம். இந்த 7.5 இன்ச்சு செஸ்ட் பாயிண்ட்டும் டாட்டோட உயரம் 2 இன்ச்சு அகலம் 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிருக்கிறேன். இந்த 7.5 இன்ச்சு மார்க் பண்ணது போக 2 இன்ச்சு உயரத்துக்கு மார்க் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது இந்த சென்டர்ல இருந்து ரெண்டு பக்கமும் 3/4 இன்ச் பராரம் 1.5 இன்ச்சுக்கு டாட் பிடிச்சிடணும். இப்ப இந்த கோடோட இதை சேர்த்துருங்க. எடுத்துட்டு இப்ப இந்த நடுவுல இந்த கோட இதுதான். இப்ப எப்பவும் போல நாங்க இந்த ஷேப் கொடுத்துருவோம். இங்க வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கும் இந்த இடத்துல இருந்து 1.5 இன்ச்சுக்கும் இந்த பக்கத்துல இருந்து 1 இன்ச்சுக்கும் ஷேப் கொடுத்துக்கிறோங்க. இப்ப இந்த புள்ளிகளை கொண்டாந்து இதோட சேர்த்து விட்டுறணும். அதே மாதிரி இந்த புள்ளியையும் இதோட சேர்த்து விட்டுறோம். இப்ப நாங்க இதை கட் பண்ணி எடுத்துட்டோம்னு சொன்னா, இந்த 1.5 இன்ச்சு நாங்க விட்டுருக்குறோம், இது வந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்கும் இந்த இதுல உள்ள 1/4 இன்ச்சு தையலுக்கும் இந்த 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா உள்ளது போயிரும். இதுதான் உண்மையான ரெடி அளவு. இந்த பட்டி தான், இந்த அளவு தான் பட்டியிட உயரம். இப்ப இதுல தான் அந்த நாங்க பிடிக்கிற அந்த பிரிண்ட் கட்டூரி இதை வந்து போட போறோம். கட்டூரி போட போறோம். இந்த கட்டூரியில எப்படி போடணும்னு சொன்னா, இந்த முன் பக்கத்துல இருந்து இந்த டாட் வரையும் எவ்வளவு அளவு இருக்குன்னு அளந்து பார்க்கணும். இப்ப இந்த அளவு அளந்து பார்த்தோம்னு சொன்னா 3 இன்ச் வருது. அந்த எவ்வளவு அளவு வருதோ அந்த அளவை கொண்டாந்து இந்த டாட் முடியிற இடத்துல இருந்து அதை மார்க் பண்ணணும். இந்த இடத்துல தான் அந்த 3 இன்ச்சு முடியுது. அப்ப நான் இங்கனக்குள்ள மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது கழுத்துல இருந்து, இந்த பாக்ஸ்ல இருந்து அளக்க கூடாது, இந்த கழுத்து இருக்குது, இந்த கழுத்துல இருந்து அந்த 3 இன்ச் இங்க வந்துச்சு தானே, அதை விட ஒரு 1/2 இன்ச் குறைச்சுக்கிறனும். அப்ப 1/2 இன்ச்சு 2.5 மார்க் பண்ணணும். 2.5 இன்ச் இந்த வளைவுல இருந்து அப்படியே இந்த கழுத்து வளைவு போட்டிருக்கோம் அதுல இருந்து 2.5 இன்ச்சுக்கும் நான் இங்க மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த கை இருக்குது, இந்த வளைவு இந்த இடத்துல இருந்து 2.5 இன்ச்சுக்கு இதே மார்க் பண்ண 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். சரியா இந்த இடத்துல வருது 2.5 இன்ச்சு. இப்ப இந்த 3 புள்ளியை சேர்த்துறோம். அப்படியே கொண்டுட்டு வந்து அப்படியே வளைச்சு கொண்டாந்து இந்த புள்ளியோட கொண்டாந்து இறக்கி விட்டுறணும். இதுதான் கட்டோரி. இப்ப இந்த கப் ஷேப்பையும் எடுத்தாச்சு. இப்ப இத வெட்டி எடுத்துருவோம். இவ்வளவுதான். இப்ப பாருங்க 3 பாட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப இது ரெண்டும் இப்ப நீங்க துணியில பொருத்துற நேரம் இந்த இருக்குது, இந்த டாட் போட்டிருக்கிறோம், இந்த டாட் வந்து சென்டர் டாட். இதை எப்பவும் போல நாங்க டாட் தைக்கிற மாதிரியே இதை மடிச்சு இதை நாங்க புடிச்சு தைச்சிடணும். தச்ச பிறகு இதுல கொண்டாந்து
இப்படி வச்சுட்டு இதோட இதை பொருத்திடணும். அதுக்கு பிறகு இந்த டாட் கப் ஷேப் எல்லாம் பிடிச்ச பிறகு இந்த பட்டியையும் கொண்டாந்து பொருத்திடணும். இப்ப இந்த டாட்டட் அளவு போன உடனே இந்த இடத்துல இந்த 1.5 இன்ச் சுருங்கிரும். அப்ப பட்டி உள்ள தூரத்தான் வரும் கடைசியா. இப்ப நீங்க இதெல்லாம் பொருத்தி, ஏன்னா நாங்க இதுக்கு வந்து துணி கொஞ்சம் தேவைப்படும் தையல், இதுல 1.5 இன்ச் வேணும், இதுல 1/4 இன்ச் வேணும், இதுல 1/4 இன்ச் வேணும். இப்ப இதெல்லாம் தையல்லாம் போட்டு தச்சு இந்த செட் ஆகி இது முடிஞ்ச பிறகு இந்த இடத்துல உடம்பு வந்து 26 சைஸ்க்கு வந்து 6.5 வரும் கடைசியா. அப்ப நான் அந்த துணியை பொருத்துற நேரம் டேப்பை வச்சு இந்த இடத்துல 6.5 கீழே வந்து 5.5 வரும். அப்ப அப்படியே நேர சைட்டுக்கு சைட வந்து ஜாயின் பண்ணணும்னு சொன்னா சரியா வந்துடும். அதுக்கு தான் அந்த 2 இன்ச் தையலுக்கு விட்டுருக்குறேன். இதெல்லாம் தச்சு சரியா வர்ற பொருத்துற நேரம் இந்த துணி வந்து சரியா வரும். கடைசியா 1 இன்ச் 1.5 இன்ச் தான் துணி வரும். அதுக்கு தான் கூட 1/2 இன்ச் வெட்டி இருக்கிறேன். இப்ப இந்த கைப்பகுதியை நாங்க வந்து குடைஞ்ச எடுத்ததை வெட்டி விட்டுருவோம். இது தான் நெக் பார்ட்டு. இதுதான் முன்னாடி இந்த இடத்த நீங்க மாத்தி பொருத்திடக்கூடாது. இது வந்து ஃப்ரண்ட், இதுவும் ஃப்ரண்ட். அப்படிங்கிறப்ப கடைசியா நீங்க இந்த டாட்டை தச்சு முடிச்ச பிறகு இந்த பாட்டு இதுல வரணும், இது இப்படி வரணும். இது சைட், எங்கட சைடு பாட்டு. இதுதான் முன் பாட்டு. அடுத்து ஸ்லீவ் எடுக்க போறோம். ஸ்லீவ் எடுக்க எப்பவும் சொல்றது தான், உங்களோட உயரம் என்ன அளவு உயரம் வேணுமோ அந்த அளவு உயரம் எடுத்துக்கிறங்க. கீழே 1/2 இன்ச் மடிச்சு தைக்க, மேலே 1/2 இன்ச் தையலுக்கு. அப்ப மொத்தத்துல 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோங்க. உங்களோட உயரம் எவ்வளவு உயரமோ அந்த உயரத்தை விட 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ தையலுக்கு விட்டுக்கிறங்க. இப்ப நான் வந்து இந்த உயரம் வந்து 4 இன்ச் 1 இன்ச் தையலுக்கு சேர்த்து 5க்கு மார்க் பண்றேன். 5க்கு நேரம் புள்ளி வச்சுட்டு அதை போட்டுக்கிறேன். போட்டாச்சு. இங்க மேல இருந்து டவுன் மார்க் பண்ணணும். ஒரு 2.5 இன்ச்க்கு டவுன் மார்க் பண்றேன். 2.5 இன்ச்க்கு மார்க் பண்ணிட்டு இதுக்கு நேரம் கொடுப்போம். இல்ல அடி அகலம் வந்து இந்த 26 சைஸ்க்குன்னா ஒரு 4.5க்குள்ளதான் அடி அகலம் கை வரும். நான் 4 இன்ச்க்கு மார்க் பண்றேன். உங்களுக்கு என்ன அளவோ அதை மார்க் பண்ணிக்கிறங்க. இதுக்கு நேரம் இப்படி சரிச்ச மாதிரியே கொடு போட்டுக்கிறங்க. இப்ப இந்த முடியிற இடம் இருக்குது, இந்த முடியிற இடத்தையும் இந்த முடியிற இடத்தையும் சைடா கோடன் போட்டு சேர்த்துக்கிறங்க. இந்த மேல எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் நடுவுல சென்டரா புள்ளி வச்சுட்டு இதுல 1/4 இன்ச் இதுல 1/4 இன்ச் வச்சாலும் போதும். இப்ப மேல இருந்து இந்த கோடை கொண்டுட்டு வந்து அப்படியே இதோட சேர்த்து இதோட கொண்டாந்து சேர்த்து விட்டுறணும். அதே மாதிரி மேல இருந்தே வந்து இந்த புள்ளியில கீழ் புள்ளியில கொண்டாந்து வளைஞ்சு இதோட கொண்டு போய் சேர்த்துக்கணும். இதுக்கு பிறகு உங்களோட தையலுக்கு 1.5 இன்ச் விட்டுக்கிறணும். அப்ப இது வந்து மேல்கை, உள்பக்கத்துல உள்ளதுதான் முன்கை. இதை வெட்டி எடுக்கிறேன். நீங்க துணியில போட்டு வெட்டுற நேரம் ஒரு கைய வந்து இப்படி மேல மூடின மாதிரியே வச்சுட்டு உள்பக்க கை வரையில இந்த உள்ளுக்கு 1/2 இன்ச் குடைஞ்சு அப்படியே எடுத்துடணும். அப்பதான் அது சேப்பா சரியா வரும். இப்ப இத நான் துணியில வச்சு காட்டுறேன். இது சின்ன சைஸ் பிளவுஸ்னால சின்ன துணியே போதும். ஒரு 80 பாயிண்ட் துணியே போதும். இது 1 மீட்டர் துணி. இப்படி நாங்க டபுளா ஃபர்ஸ்ட் துணியை போட்டுட்டு இப்படி வச்சு நீங்க சரியா லெவல்ல மார்க் பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்க வச்சு பின் பண்ணிக்கிறங்க. துணியில பேப்பர்ல கட்டூரியில் போடுற நேரம் நீங்க கண்டிப்பா பேப்பர்லயே ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. பேப்பர் பிளாக் போட்டு வெட்டி எடுத்துட்டு அதுக்கு பிறகு துணியில வச்சு மார்க் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா விளங்கும். முதல்ல நீங்க துணியில கட் பண்ணீன்னு சொன்னா கொஞ்சம் இந்த இது முதல்ல செய்யறதுக்கு பிகினஸா இருக்கிற நேரம் கஷ்டமா இருக்கும். அப்ப நீங்க முதல்ல பேப்பர் கட் போட்டுட்டு செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இவ்வளவுதான் பாருங்க, எவ்வளவு ஈஸியா ஒரு 26 சைஸ்க்கு சிங்கிள் கட் ஒரு பிளவுஸ் வெட்டிட்டேன். இப்ப நீங்க இந்த பிறகு இதெல்லாம் பொருத்திட்டு ஷோல்டர் பொருத்திட்டு கையெல்லாம் பொருத்திட்டு இந்த சைடு இந்த சைடையும் இந்த சைடையும் சேர்க்கிற நேரம் தான் நான் சொன்ன அளவு. உடம்புட அளவு இப்ப 26க்கு 4 பிரிச்சு 6.5 வருதா, அப்ப இந்த இடத்துல 6.5 தையல் மார்க் பண்ணுங்க. அதே மாதிரி கீழே 5.5 வருதா இல்ல 6 வருதா எவ்வளவு அளவு வருதோ இடுப்புக்கு மார்க் பண்ணுங்க. அப்ப அப்படியே நேரம் நீங்க தையல் போட்டுட்டு வர்ற நேரம் ஈஸியா உங்களுக்கு சரியான அளவுக்கு இந்த பிளவுஸ் செட் ஆகிரும்.
இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம், நான் சோஃபியா. இந்த வீடியோல வந்து 26 சைஸ் பிளவுஸ்க்கு வந்து ஒரு டபுள் கட்டோரி எப்படி செய்யறதுன்னு சொல்லி காட்டுறேன். 26 சைஸ்க்கு வந்து நான் ஃபார்முலா வைஸா ரெடி பண்ணிருக்கிறேன். 26 சைஸ்க்கு ஷோல்டர் வந்து 5 1/2 ஆஃப் ஷோல்டர். இப்ப முன்பாட்டையும் பின்பாட்டையும் ஒரே இதா தான் நான் வெட்ட போறேன். அப்ப ரெண்டு துணியில வெட்டினா நீங்க டபுளா வச்சுக்கலாம். பேப்பர் கட் போட்டா இதே மாதிரி ரெண்டு பார்ட் துணி வச்சுக்கிறேங்க. அப்பதான் முன்னுக்கும் பின்னுக்கும் சேமாவே ஈஸியா வெட்டிடலாம். அதை எப்படி செய்யலாம்னு பாப்போம். இப்ப இந்த பிளவுஸ்ட உயரம் வந்து 26 சைஸ்க்கு 12 இன்ச் லென்த் போதும். உங்களுக்கு அதை விட கூட வேணும்னா 1 இன்ச் கூட வேணும்னா 13க்கும் வச்சுக்கிறலாம். நான் இப்ப இந்த 12 இன்ச்சும் கீழே 1/2 இன்ச் மேல 1/2 இன்ச் சேர்த்து 1 இன்ச் தையலுக்கு விடுறேன். 13. நீங்க அதை விட கீழே மடிச்சு எம்மிங் பண்ண தையலுக்கு கூட வேணும்னா 1 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கரலாம். இப்ப நான் 12 + 1 13 13க்கு நான் மார்க் பண்றேன் உயரம். சரியா 13க்கு மார்க் பண்ணிட்டு அந்த 13க்கு நேரம் கோடு போட்டுக்கிறேன். இப்ப மேல இருந்து நாங்க ஷோல்டர், இப்ப நான் ஃபுல் உயரத்தை நாங்க இது அப்படியே மார்க் பண்ண போறோம். அப்ப அதுல இருந்து ஷோல்டர் வந்து இப்ப இது ரெண்டே லெவல்ல வச்சுக்கிறோம். இப்ப ஷோல்டர் வந்து 5 1/2 சொல்லிருக்கிறேன், 5 1/2க்கு மார்க் பண்ணணும். இந்த எண்ட்ல இருந்து சரியா 5 1/2க்கு மார்க் பண்ணிட்டு அதே 5 1/2 இறக்கத்தை நான் கீழே மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இந்த இடத்துல தான் உடம்ப மார்க் பண்ணணும். நான் சொன்னது 4 பிரிச்சுட்டு 7.5 வரும், அந்த 7.5 இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் செஸ்ட் உடம்பு அளவு, 7.5 மார்க் பண்ணியாச்சு. இப்ப இதுல வந்து இதுக்கு பிறகு தையலுக்கு வந்து நாங்க 2 இன்ச் விட்டுக்குருவோம். இந்த கட்டூரி வெட்டுற நேரம் கொஞ்சம் தையலுக்கு துணி தேவை, அதனால நான் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஃபுல்லா அப்படியே கோடு போட்டுக்கிறேன். இப்ப இந்த ஆமோல் வளைவு எடுக்கணும், ஒரு 1 இன்ச் தள்ளிட்டு அதுக்கு நேர கோடுன்னு போட்டுட்டு இந்த ரெண்டு ஷோல்டருக்கு நடுவுல சென்டரா புள்ளி வச்சுட்டு சரியா 2 இந்த 1 இன்ச்சுக்கு தள்ளி அந்த இடத்துல புள்ளி வச்சு இந்த வளைவோட கொண்டாந்து சேர்த்துடணும். இது வந்து பின் பக்க வளைவு. முன் பக்கத்துக்கு இன்னொரு 1/2 இன்ச் முன்னாடி தள்ளிட்டு அந்த 1/2 இன்ச் கொண்டாந்து இதோட சேர்த்து விட்டுறணும். இப்படி வர்றதுதான் இது முன்கை, அது வந்து வெளிக்கை. இப்ப வந்து கழுத்து, கழுத்துக்கு அகலம் எவ்வளவு விடணும்னு சொன்னா 2 1/2 கழுத்துட கப் வந்து 2 1/2. அடுத்தது அதுட முன் கழுத்து இறக்கம் 5.5, பின்னுக்கு 7.5 மார்க் பண்ணிருக்கிறேன். இப்ப இந்த 2 1/2 கெப்ப மார்க் பண்ணிக்கிறோம். அது மார்க் பண்ணிட்டு 5.5 இறக்கத்துக்கு மார்க் பண்ணணும். இந்த உடம்பு பாட்டை அப்படியே வெட்டி எடுத்துருவோம். ரெண்டுக்கும் சேமா, முன்னுக்கும் பின்னுக்கும் ஒரே மாதிரி வச்சு துணிய 4 மடிச்சு போட்டுட்டு அப்படியே நாங்க ஃபுல் உடம்பையும் கைப்பாட்ட வெட்டுறோம். கழுத்தையும் நாங்க இந்த முன்னுக்கு வச்சிருக்கிற 5.5 நாங்க பின்னுக்கும் வெட்டிக்கிறோம். அப்புறம் டீப்பாக்கிக்கிறலாம். அளவு மாறாம இருக்கிறதுக்கு நாங்க சரியா இதை வெட்டி எடுத்தோம். இப்ப இந்த முன்பக்க பாட்டுல இந்த கை, இது வந்து பின்பக்கம், இந்த கையையும் நாங்க அந்த 1/2 இன்ச்சையும் குறைச்சு விட்டுறோம். இப்ப இந்த பின் பக்கத்தை எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் பின் பக்கத்துல வந்து 7.5 வரையும் கழுத்து வச்சுக்கிறலாம். ஆனா நாங்க வந்து 5.5 தான் மார்க் பண்ணிருக்கிறோம். அப்ப இன்னும் 7.5 நீங்க இறக்கிக்கிறங்க. இந்த 7.5 நேர கொடு போட்டுட்டு இதுல வந்து ரவுண்ட் ஷேப் ஆக்கி விட்டுருங்க. அப்ப இந்த கழுத்து, இது வந்து பின் கழுத்து. அடுத்தது இந்த ரெண்டு ஷோல்டருக்கு நடுவுல, ஷோல்டருக்கு நடுவுல நேர அப்படி கோடு வச்சுட்டு கீழே தான் நம்மளுக்கு தேவை. கீழே கோடு போட்டுட்டு இதுல வந்து ஒரு 3 இன்ச் உயரத்துக்கு மார்க் பண்ணிக்கிறங்க. ரெண்டு பக்கமும் 1/2 இன்ச் 1/2 இன்ச் பராரம், 1 இன்ச் இந்த டாட் பிடிக்கணும். 1 இன்ச் டாட் பிடிச்சுக்க. இப்ப இந்த பின் பக்கத்தை வந்து நீங்க கடைசியா தச்ச பிறகு இடுப்புட அளவு எவ்வளவு இருக்குதோ அந்த அளவு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல உடம்புட அளவு மார்க் பண்ணிட்டு இப்படி கிராஸா சைடா பிளவுஸா புடிச்சுக்கலாம். இப்போதைக்கு இது இப்படியே இருக்கட்டும். முன்பக்கம் எப்பவும் போல நாங்க கப் ஷேப்பை மார்க் பண்ணிக்கிறோம்.
இந்த செஸ்ட் பாயிண்ட் மேல இருந்து மேல தையலுக்கு 1/2 இன்ச் போயிடும். அந்த 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுட்டு அதுல இருந்து செஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணுங்க. சரியா ரெண்டு ஷோல்டருக்கு நடு பாயிண்ட பார்த்துட்டு இதுல வந்து 7/2 நாங்க மார்க் பண்ணனும். அதுக்கு பிறகு இந்த கப் ஷேப்புக்கு டாட் உயரம் வந்து 2 இன்ச் உயரம் 1/2 இன்ச் அகலம். அப்ப இந்த 7/2 மார்க் பண்ணிட்டு அந்த 7/2 இருந்து 2 இன்ச் உயரம் மார்க் பண்ணுங்க. அந்த உயரம் மார்க் பண்ண இடத்துல நேரா கோடு போட்டுக்கறங்க. போட்டுட்டு இந்த இந்த 2 இன்ச் உயர கோடையும் நேரா கோடு போட்டுட்டு இதுல ரெண்டு பக்கமும் 3/4 இன்ச் பராரம் 1/2 இன்ச் டாட் பிடிக்கணும். 1/2 இன்ச் டாட் போட்டாச்சு. இப்ப மூணு பக்கம் டாட் போட்டுட்டோம். இந்த ஒரு டாட் தான் கட்டோரி பிளவுஸ்ல இந்த சென்டர் டாட்டை போட்டாச்சு. இப்ப இந்த ஷேப்ப கொடுத்துக்கிறோம். இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சும் இந்த இடத்துல 1 இன்ச்சுக்கு ஏத்திக்கிறோம். ஏத்திட்டு சரியா இந்த புள்ளிய கொண்டு வந்து இதோட சேர்த்து விட்டுருவோம். அதே மாதிரி இந்த புள்ளியையும் இந்த சைட்ல சேர்த்து விட்டுருவோம். இந்த இடத்துல வந்து இப்ப இந்த கட்டோரி போடுறதுக்கு இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரையும் எவ்வளவு அளவு இருக்குன்னு பார்க்கணும். எவ்வளவு அளவு இருக்குன்னு பார்க்கணும். எங்களுக்கு 3 இன்ச் வருது. இந்த 3 இன்ச்ச கொண்டாந்து இந்த டாட் முடியுது இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணணும். சரியா 3 இன்ச்ச இந்த இடத்துல மார்க் பண்ணணும். இந்த 3 இன்ச் எடுத்ததுல ஒரு 1/2 இன்ச் குறைச்சு இந்த கழுத்து வளைவு இருக்குது இதுல மார்க் பண்ணணும். இந்த 2/2 இன்ச் எந்த இடம் வருதுன்னு பார்க்கணும். இந்த இடத்துல 2/2 இன்ச் வருது. அடுத்தது இந்த கை இருக்குது இந்த இடத்துல இருந்து அதே 2/2 இன்ச் அந்த 1/2 இன்ச் குறைச்சதுல 2/2 இன்ச்ச மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு இந்த 3 புள்ளியையும் கனெக்ட் பண்ண அப்படியே கொண்டாந்து இதோட சேர்த்து விட்டுறேன். இந்த இதுதான் இது அப்படியே வெட்டி எடுத்துட்டு இந்த டாட்டை புடிச்சிட்டு கீழே பட்டி இந்த நாங்க மார்க் பண்ணிருக்கிறோம். இந்த அளவுல இருந்து அப்படியே வெட்டி எடுக்கிறது தான் சிங்கிள் கட்டோரி. டபுள் கட்டோரின்னு சொல்லிட்டா இந்த செஸ்ட் பாயிண்ட் இருக்குது இந்த நாங்க பாயிண்ட் மார்க் பண்ணோம். இந்த பாயிண்டோட இத ஒரு கட் ஒண்ணு போட்டுறணும். சரியா இந்த நேர இதுக்கு நேர கட் போட்டுறணும். இந்த கட்டை போட்டுட்டு இத டாட்டை புடிச்சிட்டு இதையும் சேர்க்கிறது. அப்ப இன்னும் கூடுதலா அந்த கப் ஷேப் வந்து அழகா இருக்கும். இது வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் ரொம்ப அதிகமா போடுவாங்க. நம்மள யாரும் இந்த மாதிரி போடுறது இல்ல. ஆனாலும் இந்த டபுள் கட்டோரி செய்யற மெத்தடு இது தான். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துறணும். அடுத்தது இந்த உயர பட்டிக்கு இந்த அளவு மார்க் பண்ணிருக்கிறோம் தானே, இதுல ஒரு 1/2 இன்ச் தள்ளி வெட்டிடுங்க. ஏன்னா தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் நான் விட்டு வெட்டுறேன். அவ்வளவுதான். இப்ப இந்த டபுள் கட்டுரி வெட்டியாச்சு. இப்ப இத துணியில எப்படி மார்க் பண்றதுன்னு காட்டுறேன். இப்படிதான் இருக்கும். இப்ப இதுல நீங்க வெட்டுற நேரம் துணியில வெட்டுற நேரம் இதுல வந்து ஒரு சின்ன 1/4 இன்ச் இடைவெளி விட்டுக்கிறங்க தையலுக்காக. இப்ப நாங்க உடம்புல 2 இன்ச் விட்டுருந்தாலும் நீங்க இதுலயே ஒரு 1/4 இன்ச் இந்த மேல ஒரு 1/4 இன்ச் அதே மாதிரி இந்த சைட்ல ஒரு 1/4 இன்ச் இந்த இடத்துல சைட்ல 1/4 இன்ச் அப்படி ஒரு 1/4 இன்ச் தையலுக்கு 1/4 இன்ச்ல தைக்க முடியலன்னா ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுக்கிறங்க. அது தையலுக்கு தான். ஆனா சரியான அளவு தைச்சு முடிச்சோன்னு இந்த அளவு தான் உங்களுக்கு இருக்கணும். இதை விட கூட இருந்தா அது வந்து அந்த ஷேப் வந்து உங்களுக்கு இல்லாம போயிரும். அதனால தையலுக்கு உங்களுக்கு எவ்வளவு புடிச்சு தைக்க இயலுமோ 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ அந்த அளவுக்கு துணி விட்டுக்கிறங்க. விட்டுட்டு கடைசியா பினிஷ் பண்ற நேரம் சரியான இந்த அளவு இருக்குதான்னு பாத்துக்கிறங்க. இவ்வளவுதான் பாருங்க. இப்ப இந்த இடத்துல சைட்ல ஒரு 1/2 இன்ச் இந்த சைட்ல 1/2 இன்ச் கழுத்துக்கெல்லாம் தேவையில்லை. அதே மாதிரி இந்த சைடை பொறுத்துறதுக்கு இதுல 1/2 இன்ச் இதுல 1/2 இன்ச் அவ்வளவுதான். மற்றபடி பக் பாட்டுக்கெல்லாம் ஒன்னும் தையல் கூட தேவையில்லை. நாங்க ஏற்கனவே விட்டுருக்கோம். பட்டி பீஸ் எல்லாமே விட்டுருக்குறோம். இதுதான் வந்து ஸ்லீவ்லெஸ். இதுக்கு நான் வந்து கை வெட்டே இல்லை. நீங்க வந்து இந்த கைக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து திருப்பிக்கிறங்க. அப்ப ஸ்லீவ்லெஸ் கட்டோரி பிளவுஸ் சின்ன பிள்ளைகள் தானே அழகா இருக்கும். இந்த 26 சைஸுங்கையில சின்ன உடம்பு தான். இப்ப ஸ்லீவ்லெஸ் போட்டா அழகா இருக்கும். இவ்வளவுதான் 26 சைஸுக்கு டபுள் கட்டோரி. இந்த கப் ஷேப்பை வந்து ரெண்டு பகுதியா பிரிச்சுட்டோம். இதுக்கு பேர் தான் டபுள் கட்டோரி.
இந்த இத வந்து நான் செஞ்சு வெட்டி காமிச்சிருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம், நான் சோஃபியா. இந்த வீடியோல 26 சைஸ் பிளவுஸ்க்கு வந்து ஒரு போட் நெக்ல ஒரே ஒரு டாட், சென்டர்ல ஒரு டாட் மட்டும், சிங்கிள் டாட் போட்டு இப்படி ஒரு பிளவுஸ ரொம்ப ஈஸியான முறையில தைக்கிறது அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். இதுவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்த கேட்டிருந்தாங்க, அதனால நான் இதை செஞ்சு காட்டுறேன். இப்ப நாங்க 26 சைஸ்ல வந்து ஃபார்முலா வைஸ் பிரகாரம் ஷோல்டர் கணக்கு பண்ணி வச்சிருக்கிறோம். 5 1/2 வரும் இந்த ஃபுல் க்ளோஸ் நெக் ஐ நெக் வைக்கிற நேரம். இப்ப போட் நெக்குன்னு சொல்லல, இன்னொரு 1/2 இன்ச் சேர்த்துக்கிறோம். 5 1/2 இன்ச்க்கு நான் மார்க் பண்றேன். உயரம் வந்து 12. ஃபர்ஸ்ட் கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் போதும். 1/2 இன்ச்க்கு நான் கோல் போட்டுக்கிறேன். பிளவுஸ் த உயரம், உயரம் வந்து 12 இன்ச்க்கு மார்க் பண்றேன். அப்ப இந்த 12 இன்ச்க்கு நேரம் ஃபர்ஸ்ட் கோடு போட்டுக்குவோம். அடுத்தது மேல 1/2 இன்ச் தையலுக்கு வேணா அந்த 1/2 இன்ச் தையல் கொடுத்துட்டேன். இப்ப ஷோல்டர் வந்து நாங்க 5 1/2 மார்க் பண்ணிக்கிறோம். ஷோல்டர் 5 1/2 மார்க் பண்ணியாச்சு. அந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து ஆமோல் இறக்கத்தை மார்க் பண்ணணும். அதே 5 1/2 நான் மார்க் பண்றேன். மேல உள்ள தையலுக்கு 1/2 இன்ச்சுக்கு கூட சேர்த்து விட்டுட்டேன். இது வந்து 5 1/2. அதே மாதிரி இந்த ஷோல்டரும் 5 1/2 மார்க் பண்ணிருக்கிறேன். இப்ப இந்த முடியிற இடம், ஆமால் முடியிற இடத்துல தான் நாங்க வந்து உடம்புட மெஷரை வந்து மார்க் பண்ணணும். 26 சைஸ்க்கு வந்து உடம்பு வந்து எவ்வளோன்னு சொன்னா, வர்ற நான் ஃபார்முலா வைஸ் பிரகாரம் பார்த்து 7 1/2 வச்சிருக்கிறேன். நீங்க அந்த 7 1/2 மார்க் பண்ணிக்கிறணும். 7 1/2 மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு நேரா கீழே கோடு போட்டுக்கிறோம். இதுக்கு பிறகு தையலுக்கு வந்து 1 1/2 இன்ச்சோ 2 இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளவு அளவு வேணுமோ அதை விட்டுக்கறல, நான் 1 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்றேன். இப்ப இந்த கோடு இது சேர்த்தாச்சு. இப்ப இந்த ஆமோல் வளைவு கூட இந்த தையலுக்கு வந்து 1 1/2 இன்ச் மார்க் பண்ணிருக்கேன். இது வந்து 7 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிருக்கிறேன். இப்ப இந்த சென்டர் பகுதி இருக்குது, இந்த இடத்துல இருந்து நேரா கோடு ஒண்ணு போட்டுக்கிறேங்க. இது வந்து போட் நெக்னால ஒரு சாதாரண பிளவுஸா இருந்தா 1 இன்ச் விடலாம். இது போட் நெக்னால நாங்க வந்து 1 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். பின் பக்கம் இது வந்து 1 1/4 இன்ச்சு. அந்த 1 1/4 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி வச்சுட்டு, இந்த 2 கோடு இருக்குது இதுக்கு நடுவுல சென்டரா புள்ளி வச்சுட்டு அப்படியே இந்த புள்ளியோட கொண்டாந்து சேர்த்து விட்டுருங்க. இதுதான் இந்த ஆமோல் வளைவு எடுக்கிறது. இந்த ஷோல்டர்ல வந்து 1 1/4 இன்ச்சுக்கு ஸ்லோப் கொடுத்துக்கிறேங்க. 1 1/4 இன்ச் ஒரு 1/2 இன்ச் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனா ஒரு சின்ன ஸ்லோப் ஒண்ணு கொடுத்துக்கிறனும். அடுத்தது கழுத்து தகலம். கழுத்து தகலம் வந்து 2 1/2. ஆனா இது வந்து சாதாரண கழுத்து பிளவுஸா இருந்தா 2 1/2 போதும். இது போட் நெக்னால நாங்க வந்து 3 1/2 மார்க் பண்ணிக்கிறோம். 3 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு 3 இன்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் 1 பாக்ஸ் போட்டு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு இத வந்து அப்படியே இதோட சேர்த்து விட்டுருவோம். உங்களுக்கு இந்த அளவே போதுன்னா இதோட விட்டுருங்க. இல்ல கீழே இன்னொரு ஒரு ஷேப் வேணும்னு நினைச்சா மட்டும் கீழே இங்க இருந்து 1 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு இதுல வந்து நீங்க ஒரு சின்ன ஒரு ஷேப் மாதிரி கொடுத்து, அப்ப இதை நீங்க கட் பண்ற நேரம் பின்னாடி அது ஒரு ஓவல் ஷேப் மாதிரி அந்த டிசைன் வந்துடும். அவ்வளவுதான். இப்ப இந்த பின் பாட்டை வந்து வெட்டி எடுத்துருவோம். இந்த ஸ்லோப்பை வந்து இங்க இருந்து 1 1/2 இன்ச்சுக்கு ஸ்லோப் பண்ணியாச்சு. இவ்வளவுதான் பக் பாட்டு. இதை வெட்டி எடுத்துருவோம். இப்ப இதுல வந்து பின்னுக்கு டாட் போடணும். இந்த கழுத்து முடியுது, இந்த கழுத்து முடியறதுக்கு நேர வந்து இப்படி 1 கோடு ஒண்ணு கீழே மார்க் பண்ணிக்கிறங்க. 3 இன்ச் உயரத்துக்கு வச்சுட்டு 2 பக்கமும் 1 1/2 இன்ச் பிரகாரம் 1 இன்ச்சுக்கு டாட் போட்டுருங்க. இது வந்து பின் பக்க டாட். அவ்வளவுதான். இது வந்து 3 இன்ச் உயரம், அகலம் வந்து 1 இன்ச். கடைசியா வேஸ்ட் இடுப்பு வந்து நீங்க பிளவுஸ பினிஷ் பண்ண பிறகு இடுப்பு உங்களோட சைஸ் எவ்வளவு இருக்கோ அந்த அளவை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப 6 1/2 நான் மார்க் பண்றேன். இந்த 1 இன்ச் டாட்டுக்கு போனோம்னா 5 1/2 தான் இடுப்பு கடைசியா வரும். இந்த மேல இருந்து சரியே இந்த 5 1/2 தான் நீங்க வந்து இடுப்பு ஜாயின் பண்ற நேரம் பிடிக்கணும். இப்ப நாங்க இதுல பட்டி வெட்ட போகல, அதனால 1 டாட் தான் போட போறோம். நீங்க அப்படியே இந்த துணியை பின் பக்கம் என்ன அளவு எடுத்தீங்களோ அந்த மெஷரே நாங்க இதுல வச்சுக்கிடுவோம். சரியா இந்த அளவை வச்சுட்டு அப்படியே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இத பின்பாட்டவை அப்படியே ட்ரெஸ் மாதிரி எடுத்துருங்க. இதுல என்ன அளவு இருக்குதோ அதே அளவை எடுத்துடணும்.
எடுத்துட்டு கழுத்துக்கும் அதே மாதிரி மார்க் பண்ணி எடுத்துருங்க. இப்ப நான் பின்னுக்கு என்ன வரைஞ்சு எடுத்தோமோ அந்த அளவையே நான் எடுத்துட்டேன். இப்ப இதை கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்ப இந்த அளவை கட் பண்ணி நாங்க எடுத்துட்டோம். இப்ப இதுல எப்படி டாட் போடணும்னு சொன்னா, இந்த சென்டர், இந்த கழுத்து முடியுது இந்த இடம், இதுக்கு நேர நீங்க வந்து அப்படியே கீழே வரையும் ஒரு கோடு போட்டுக்கிறங்க. ஃபர்ஸ்ட் இது வரையும் கோடு போட்டுக்கிறங்க. கோடு போட்டாச்சு. இப்ப இந்த இடத்துல வந்து நாங்க எங்களோட செஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணணும். நாங்க 26 சைஸ்க்கு வந்து நான் வந்து இந்த செஸ்ட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிருக்கிறேன். கால்குலேட் ஃபார்முலா பேஸ் பராரம் 7.5 தான் வரும். அப்ப அந்த 7.5 வந்து மேல இருந்து மார்க் பண்ணுங்க. சரியா 7.5 மார்க் பண்ணிக்கிறங்க. மேல இருந்து அந்த 7.5 மார்க் பண்ணிட்டு செஸ்ட் பாயிண்ட் வர்ற இடத்துல நாங்க மார்க் பண்ணிட்டோம். கோடு முடியுது, அதுல வந்து ரெண்டு பக்கமும் 3/4 இன்ச் பராரம், இந்த பக்கத்துக்கு 1/4 இன்ச்சும் அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு 1/4 இன்ச்சும் போட்டுட்டு இந்த கோடோட வந்து சேர்த்து விட்டுருங்க. இந்த நீங்க செஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணிருக்கிறோம் அந்த இடத்துல இருந்து கீழே வரையும் அந்த டாட்டட் அளவு வந்து ரெண்டு பக்கம் 1.5 இன்ச்சு மொத்தத்துல 26 சைஸ் தானே, 1.5 இன்ச்சு போதும். அந்த டாட்டை வந்து மார்க் பண்ணி விட்டுறணும். மார்க் பண்ணிட்டு இவ்வளவுதான் இந்த சிங்கிள் டாட்டு. நீங்க வந்து இந்த டாட்டை வந்து அப்படியே நாங்க சாதாரணமா பிளவுஸ்ல வந்து தப்போம், இப்படி மடிச்சிட்டு இதை மடிச்சிட்டு இதுல இப்படி சைடால இப்படி தையல் போட்டு செஞ்சுட்டு இப்படி திருப்பி பிளவுஸ் வச்சுக்கறலாம். இல்ல இந்த ஒரு டாட் வந்து இன்னும் அழகு, இந்த பிளவுஸ வந்து ஒரு டாட் தான் அழகா, நாங்க ரெடிமேட் பிளவுஸ் எல்லாம் எடுத்தா இந்த பட்டன்ல தான் தச்சிருப்பாங்க. அது எப்படின்னு சொன்னா, இந்த இடத்த அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும், எடுத்துட்டு தையல் போடணும். அப்ப இன்னும் அந்த ஷேப் வந்து அழகு கொடுக்கும். இப்ப இந்த பாருங்க நான் கட் பண்றேன், இந்த நாங்க டாட் மார்க் பண்ணிருக்கிற இடத்த அப்படியே கட் பண்ணிடணும். 1.5 இன்ச்சு இது சின்ன சைஸ்னால 1.5 இன்ச்சு தான் இந்த டாட்டட் அளவு விட்டுருக்குற வித்து. இது சைஸ் கூட கூட கொஞ்சம் பெருசாகும். இப்ப இதை கட் பண்ணிட்டேன் தானே, இப்ப நீங்க தைக்கிற நேரம் எப்படி எடுக்கணும்னு சொன்னா, துணியில வந்து இப்படி திருப்பிட்டு இப்படி உள்பக்க, இதுதான் உள்பக்க துணினா உள்பக்க திருப்பிட்டு இப்படியே நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு தையல் போட்டுறணும் 1/4 இன்ச்சுக்கு. இது அப்படியே ஒரு சைடால அப்படி அடிச்சு இது வெட்டின ரெண்டு பக்கத்தையும் சேர்த்து ஒரு தையல் ஒண்ணு போட்டுறணும். தையல் போட்டுட்டு நீங்க திருப்புற நேரம் இந்த கப் ஷேப் வந்து நல்லா ஷார்ப்பா, இப்ப இது துணி இல்ல நான் உங்களுக்கு தைக்கிற நேரம் காட்டுறேன், வேற இன்னொரு நேரம் நான் பிளவுஸ் தைக்கிற நேரம் உங்களுக்கு காட்டுறேன். இப்படி நீங்க தைக்கிற நேரம் இந்த பாயிண்ட் வந்து நல்லா ஷார்ப்பா முன்னுக்கும் வந்துரும். இவ்வளவுதான், இது வேற ஒண்ணு மேல நீங்க எப்பவும் போல வளமையா பிளவுஸ் தைக்கிற மாதிரி கழுத்தை தைச்சிருங்க. ஸ்லீவ் வைக்கிறதுனா ஸ்லீவ் வைங்க, இல்ல ஸ்லீவ்லெஸ் போடுறதுனா இதுக்கு அழகா இருக்கும், அழகா கிராஸ் பட்டி கொடுத்து ஸ்லீவ்லெஸ் கைய பொருத்திருங்க. இந்த கையிட மேல் பக்கத்தை பொருத்திருங்க. பொருத்திட்டு இந்த ரெண்டு பாட்டையும் கொண்டாந்து இந்த டாட்டையும் உள் பக்கத்தால திருப்பி இப்படி ஒரு மடிச்சு ஒரு தையல் போட்டுட்டு இப்படி திருப்பிடுங்க. உள் பக்கம் சரியா நல்ல ஷேப்பா வந்துரும். பின் பக்க டாட்டையும் போட்டுக்கிறங்க. பின்னுக்கு டிசைன் வேணுமா அந்த டிசைனையும் வச்சுக்கிறங்க. வச்சுட்டு அழகா அப்படியே இதே இந்த டாட்டையும் போட்டுட்டு இந்த உடம்ப பொருத்துற நேரம் மட்டும் மேல வந்து இந்த 7.5 இன்ச்சு தானே இந்த உடம்ப வந்து மேல வர்ற ஆன்சரையும் கீழே உங்களுக்கு இடுப்பு என்ன அளவு வருதோ இது அப்படியே நேரா அப்படியே பொருத்திடும். பொருத்திட்டா இது ஒரே ஒரு சிங்கிள் டாட்டு பிளவுஸ் ஆயிரும். இப்ப நாங்க வந்து இந்த பின்னுக்கு வந்து 1 இன்ச்சு தானே இந்த 3/4 இன்ச்சு விட்டுருக்குறோம், முன்னுக்கு இன்னொரு 1/4 இன்ச்சும் குறைச்சுக்கிறணும். ஏன்னா இந்த போட் நெக் பிளவுஸ் க்ளோஸ் நெக் எல்லாம் போடையில இந்த ஆம்மால் வந்து இன்னும் உள்ளுக்கு போயிடணும். ஏன்னா மேல வந்து எங்களுக்கு மூடி இருக்கிறதுனால இது இன்னும் இழுத்து கொடுக்கும். அதனால இதுல முன் பக்கத்துல இன்னொரு 1/4 இன்ச்சு குறைச்சிடணும். பின்னாடி வந்து 3/4 இன்ச்சு வச்சோம், முன்னுக்கு 1/2 இன்ச்சு போதும். அப்ப இந்த பாட்டை வெட்டி எடுத்துறோம். இப்ப இதுல வந்து துணில தைக்கிற நேரம் முன்னுக்கு ஓபன் வேணா நீங்க முன்னுக்கு வச்சுக்கலாம், இல்ல இத டபுளாவே போட்டு துணியில எடுத்துட்டு இந்த ரெண்டு டாட்டையும் நாங்க புடிச்சிட்டு ஃப்ரண்ட் பக்கம் மூடி வச்சுட்டு பின் பக்கம் நாங்க வெட்டி இருக்கிறோம் இந்த இந்த டிசைனை நாங்க கழுத்து துணி கொடுத்து திருப்பிட்டு இந்த அடியில வந்து நீங்க உக்ச வச்சுக்கலாம். உக்ச வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு நாட் கட்டுற மாதிரி வச்சுக்கலாம். பேக் ஓபன் ஆகும், இதை வச்சுக்கலாம். இல்ல இத டபுள் துணியில வச்சுட்டு இந்த டிசைனை மட்டும் தைச்சிட்டு பின் பக்கம் மூடின மாதிரி வச்சுட்டு
இந்த முன் பகுதியில் எப்பவும் போல நீங்க உக்ஸ் புடிச்சிடலாம். எப்படி வேணாலும் ரெண்டு பக்கமும் ஓப்பன் ஆகும், அதுவும் வச்சுக்கரலாம். ஆனா இந்த சிங்கிள் டாட், இந்த ஒரு டாட் ரொம்ப ஈஸி. ஒரு 15 நிமிஷத்துல நீங்க பிளவுஸை வெட்டிட்டு தைச்சு போட்டுடலாம். ஏன்னு சொன்னா இந்த கப் ஷேப் இதை வெட்டியே தைக்க பாருங்க. இதை நீங்க மடிச்சிட்டு இப்படி தைச்சா கூட சில நேரம் ரொம்ப துணி உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால அது ஏதாவது ஒரு டிஃபரெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க இந்த பாட்டை கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த 1.5 இன்ச் எவ்வளவு, 26 சைஸ்க்கு 1.5 இன்ச் தான். அப்ப இந்த சைஸை நீங்க வெட்டி எடுத்துட்டு இப்படி உள்பக்கம் ஒரு தையலை மடிச்சு போட்டு விட்டு இப்படி திருப்புங்க. அந்த துணி வந்து நல்ல இந்த பாயிண்ட வந்து ஒரு ஒரு இது வச்சுட்டு உள்ளுக்கால நல்ல அழகா வெளியே தள்ளி விட்டுட்டு அழகா அந்த கப் ஷேப் வந்து இதுல பேடட் விக்குது. பேடட் வாங்கி நீங்க வச்சுட்டீங்கன்னு சொன்னா சும்மா ஒரு டிரான்ஸ்பரன்ட் சாரி உடுத்துற நேரம் இன்னும் அழகா இருக்கும். நம்ம டிவி சீரியல் எல்லாம் பாக்குறோம், அவங்க எல்லாம் இந்த மாதிரி பிளவுஸ் தான், ரெடிமேட் பிளவுஸ் தான் போட்டுச்சு வர்றது. இப்ப இவ்வளவுதான் இந்த ஒன் டக் பிளவுஸ். இப்ப சிங்கிள் டாட் புடிச்சு செய்யறதுனா எப்படின்னு சொல்லி செஞ்சு காமிச்சிருக்கிறேன். நீங்க எல்லாம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.